தெளிவுடவே அறிந்திருதல், தெளிவு தர முடிந்திருதல், சிந்திப்பாக்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுறுக்குதல், இங்கிவையெல்லாம் நீயருளும் தொழில் வழங்குறோம். ஒளி வளரும் தமிழ் வாணி அடியேனேற்கு இவை அனைத்தும் உதவுவார்கள். இது பாரதி வாக்கு. அனைவருக்கும் வணக்கம். பாரதிய வித்யா பவனும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனமும் இணைந்து வழங்கும் மிக சுவாரஸ்யமான புதிய தொடர் நிகழ்ச்சியான அவன்தான் மனித நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொண்டிருக்கிறேன். பெரும் வகை அவன்தான் நடிகர், அவன்தான் மனிதர். இதை நிகழ்த்த போக இருக்கின்ற நம்முடைய முனைவர் மருது மோகன் அவர்கள் இதை இரண்டு பகுதியாக வைத்து செய்ய இருக்கிறார். ஒன்று அவன்தான் நடிகன் என்பது, இன்னொன்று அவன்தான் மனிதன் என்பது. அவருடைய சொந்த வாழ்க்கையும் அவருடைய திரை வாழ்க்கையும் கலந்து இந்த நிகழ்ச்சி வழங்கப்பட இருக்கிறது. ரவி சார் ப்ளீஸ் கம், ப்ளீஸ் கம். Please welcome Mr. N. Ravi, Chairman of Bharati Vidya Bhavan. Yes, publisher of the Hindu. இந்த நிகழ்ச்சியை பற்றிய அறிமுகமாக சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எதற்காக இந்த நிகழ்ச்சி? யாருக்கு நடிகர் திலகத்தை பற்றி தெரியாது? அது இந்த பாரதிய வித்யா பவனில் குழுமி இருக்கின்ற உங்களில் யாருக்கு தெரியாது? ஒரு கண்ணதாசன் நிகழ்ச்சியை வைத்துக் கொண்டு நான் படுகின்ற பாடு எனக்கல்லவா தெரியும். ஒரு சொல் மாறி சொல்லிவிட்டால், ஒரு பாட்டிலே ஒரு சிலபில் மாறிவிட்டால், இங்கே சங்க பலகைகள் துள்ளி எழுந்து என் உதவிக்கும் வரும், என்னை திருத்தும். அப்படி இருக்க இங்கே பெரும்பாலானவர்கள் நடிகர் திலகத்தின் ரசிகர்கள், கவிஞர் கண்ணதாசனின் ரசிகர்கள், எம் எஸ் விஸ்வநாதனின் பேரபிமானிகளாக இருக்கிறார்கள். இப்படி ஒரு நிகழ்ச்சியை யார் நடத்துவது என்று பார்க்கும் பொழுது, நேற்று நான் சொன்னபடி, சரி முந்தா நாளும் சொன்னபடி, இது மூன்றாவது நாளாக தொடர்ந்து இந்த மேடையில் நிற்கிறேன் நான். பாரதிய வித்யா பவன், ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், இந்த கூட்டணி எந்த தேர்தலிலும் சிறப்பாக வெற்றி பெறும் என்று சொன்னேன். அதுபோல இந்த நிகழ்ச்சியை இவர்கள் ஏற்பாடு செய்வதுதான் கனகச்சிதமாகவும் பொருத்தமாகவும் இருக்கிறது. சரி, எதற்காக சிவாஜி கணேசனை கொண்டாட வேண்டும்? தமிழ் இலக்கிய சிந்தனையை எப்படி பாரதிக்கு முன் பாரதிக்கு பின் என்று பிரித்து வல்லுநர்கள் ஆராய்கிறார்களோ, அதுபோல தமிழ் திரைப்பட உலகம் என்பதை சிவாஜிக்கு முன் சிவாஜிக்கு பின் என்றுதான் அதை ஆராய. பாரதி இலக்கிய உலகத்தில் பிறப்பெடுத்த பொழுது அவனை சுற்றி அவனை ஒத்த கவிஞர்கள் யாரும் இல்லை. கண்ணதாசன் திரையுலகிலே பிரவேசித்த பொழுது பலமான பல கவிஞர்கள் இருந்தார். ஏற்கனவே பழம் தின்று கொட்டை போட்ட அனுபவசாலிகள் திரைப்படத்துறையிலே இருந்தார்கள். நடிகர் திலகம் திரைப்பட உலகத்திலே நுழைந்த போது பெரும் ஜாம்பவான்கள் இருந்தார்கள். அதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. நடிகை வேண்டிய எம் ஆர் ராதா, எஸ் வி ரங்காராவ், பாலையா, எஸ் வி சுப்பையா என்று நீங்கள் நடுக்கிக் கொண்டு போகலாம் இருந்தார்கள். ஆனால் இந்த அத்தனை சிறப்பான நடிகர்களையும் நட்சத்திரங்களாக நகர்த்தி வைத்து விட்டு இந்த வான் முழுதும் மாளுகின்ற சூரியனாக திகழ்ந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி. ஒரு மனிதன் உடம்பை இப்படித்தான் அசைக்க வேண்டும், உடையை இப்படித்தான் உடுத்த வேண்டும், நடை என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் இலக்கணம் வகுத்து காட்டியவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். அவர் ஒருவருக்குத்தான் எந்த உடையும் பொருத்தமாக இருந்தது. ஒரு ஆண் மகன் அழுதால் கூட அழகாக இருக்கும் என்பது நடிகர் திலகம் அவர்களுக்கு மட்டுமேதான் தெரியும். இப்படி நம்மை ஒருவன் காதலிக்க மாட்டானா என்று பெண்கள் அந்த காலத்திலே இயங்கினார்கள். அதை விட ஒரு காதல் பார்வையை நீங்கள் பார்க்க முடியாது. நம்ம வந்து ஒரு காதலனும் காதலியுமாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியிலே கூட
அதிதீவிர சிவாஜி ரசிகர்கள் இங்க இருக்கிறார்கள். அவர்கள் அந்த காதலியை தவறு விட்டு நடிகர் திலகத்தையே தான் கவனித்தார்கள் என்பதை நான் அறிவேன். இதையெல்லாம் காட்டிலும் தமிழை வளர்த்தவர்களில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு மிக முக்கிய பங்கு உண்டு என்பதை ஒரு இலக்கியவாதி என்கின்ற முறையிலே, ஒரு கவிஞன் என்கின்ற முறையிலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ் என்பதை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று அடுத்து வந்த தலைமுறையினருக்கு கற்றுக் கொடுத்தவர் சிவாஜி கணேசன் தான். ஒரே மனிதனுக்கு நாபி கமலத்தின் அடித்தட்டில் இருந்து அடித்தளத்தில் இருந்து ஒரு குரலும், சிங்கங்கள் நடுங்கக்கூடிய ஒரு கர்ஜனையான குரலும், இதற்கிடையே தேவதைகள் கூட மயங்குகின்ற சன்னமான ஒரு காதல் குரலும் சேர்ந்து இருக்கும் என்றால் அது அந்த ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் அப்படி இருந்தது என்று நாம் துணிந்து சொல்லலாம். ஓ, இந்த நிகழ்ச்சியினுடைய கட்டமைப்பு என்ன என்பதை சொல்லலாம். நான் நடிகர் திலகத்தை பற்றி பேச ஆரம்பித்தால் பிரச்சனையாகிவிடும். பிரச்சனைன்னு ஒண்ணு கிடையாது, அவருக்கு பேச வாய்ப்பு இல்லாத போயிடும். நாங்கள் எல்லாம் அவரை பார்த்து பார்த்து வளர்ந்தவர்கள். இன்னொன்று சொல்லுகிறேன், அவருடைய தாக்கம் எப்படி இருந்தது என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். உங்கள் எல்லோருக்கும் ஜெயகாந்தன் அவர்களை நன்கு தெரியும். ஜெயகாந்தனை நன்கறிந்த என்னுடைய நண்பன் சித்தார்த்தன் ஒரு முறை அவரிடம் பேசும்போது சொல்லுகிறான், ஐயா, உங்களுக்கு நடிகர் திலகத்தினுடைய தாக்கம் இருக்கிற மாதிரி இருக்கு. இருக்கும் இருக்கும் நான் சிவாஜி மாதிரியே. அது அப்படி தமிழ் அப்படித்தான் பேசணும். நீங்க வந்து இன்பம் இன்பம் சொல்ல முடியும், இன்பம் சொல்லும் பொழுது அது நிலரும் இல்லையா. இப்படி கற்றுக் கொடுத்தவர். நான் துணிந்து சொல்லுகிறேன், என்னை போன்ற என் தலைமுறையினை சேர்ந்த கவிஞர்களுக்கு, ஏன் உட்கார்ந்திருக்கிறேன் சகோதரி சுமதியும் இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். ஒரு கவிதையை எப்படி சொல்ல வேண்டும், ஒரு வசனத்தை எப்படி பேச வேண்டும், ஒரு அரங்கிலே எப்படி நிற்க வேண்டும் என்பதை என்பதற்கெல்லாம் இலக்கணம் கற்றுக் கொடுத்தவர் நடிகர் திலகம் அவர்கள். இதனால்தான் உலக புகழ் பெற்ற, நாங்கள் பத்துக்கா என்று அன்போடு அழைக்கின்ற டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்கள், நடிகர் திலகம் தான் பரத சாஸ்திரத்துக்கு உதாரணம் என்று எடுத்து சொன்னார். அதாவது எல்லா மனிதனுக்கும் உடல் மொழி உண்டு. எல்லாருடைய உடல் மொழிகளும் ரசிக்கத்தக்கதாக இருப்பதற்கு இல்லை. ஆனால் நடிகர் திலகத்தின் தலையாய சிறப்புகளில் இன்னும் ஒன்று, அவருக்கு உடை மொழியும் இருந்தது. உயிரற்ற உடை அவர் அணிந்து கொண்ட காரணத்தால் உயிர் பெற்று அவர் எப்படி அசைக்க சொன்னாரோ அப்படி அப்படி அசைந்தது. அவர் என்ன பாவனையை வெளிப்படுத்த வேண்டும் உடை மூலம் என்று விரும்பினாரோ அந்த பாவனைகளை அவர் உடுத்தி கொண்டிருந்த உயிரற்ற ஆடை கூட உயிர்ப்பித்து நமக்கு காட்டியது. இப்படிப்பட்ட நடிகர் திலகத்தை நாம் போற்ற வேண்டும். முக்கியமான காரணம், அவர் ஒரு மரத்தமிழர் என்பதற்காக. இரண்டாவது காரணம், ஒரு தலைமுறைக்கே அவர் தமிழ் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார் என்பதற்காக. மூன்றாவது காரணம், நீங்கள் எந்த நடிகரையும் விமர்சிக்கலாம். நடிகர் திலகமும் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளானவர் தான். நீங்க யாரை வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம், கொள்ளலாம், தள்ளலாம். ஆனால் ஒருபோதும் நடிகர் திலகத்தை கடந்து நீங்கள் சென்று விட முடியாது. நடிப்பு என்று ஒன்றை பற்றி நீங்கள் பேசுவீர்களானால் நடிகர் திலகம் தான் அதற்கு ஆதார ஸ்ருதியாக விளங்குகிறார். எப்படி நீங்கள் திருக்குறளுடைய எத்தனை உரைகள் இருந்தாலும் பரிமேலழகர் உரையில் நின்றுதான் மற்ற உரைகளை நீங்கள் பார்க்க முடியும். பரிமேலழகரிடமிருந்து நீங்கள் மாறுபட விரும்பினாலும் அவருடைய உரையில் நின்றுதான் நீங்கள் மாறுபட முடியும் என்று தமிழாசிரியர்கள் சொல்வதைப் போல, நீங்கள் சிவாஜியை மறுக்க வேண்டும் என்றாலும் சிவாஜிக்குள்ளே நின்றுதான் அதை நீங்கள் செய்ய முடியும் என்கின்ற அளவுக்கு நம்முடைய மனங்களை தலைமுறையாக ஆக்கிரமித்துக் கொண்டவர் அந்த மாபெரும் நடிகர். என்னை அவரை போற்றும் விதமாக ஒரு நிகழ்ச்சியை இங்கே அமைத்து தந்திருக்கின்ற பாரதிய வித்யா பவனுக்கும் ஸ்ரீகிருஷ்ணா சீப்சிக்கும் நீங்கள் முதலில் உங்கள் கரவொலியால் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக நடிகர் திலகத்தின் மூத்த மகன் திரு ராம்குமார் அவர்கள் வந்திருப்பது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியையும் ஊக்கத்தையும் தருகிறது. இதுவே இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கும் என்று இங்கே ராம்குமார் சாருக்கு ஒரு வார்த்தை சொல்லலாம். எந்த நிகழ்ச்சி இங்கே தொடங்கினாலும் அது தொடர் நிகழ்ச்சி ஆகும். கண்ணதாசன் வச்சு ரெண்டு நிகழ்ச்சி பண்ணணும்னு நினைச்சோம். மூணாவது வருஷம் ஆச்சு, மூன்றாவது ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்துகிறோம். எனவே அது சொந்தம் எப்போதும் தொடர்கதை தான் என்று நடிகர் திலகம் பாடுவாரு. அது மாதிரி இந்த நிகழ்ச்சி தொடர் நிகழ்ச்சியாக ஆக்குவது உங்கள் கையிலும் மருதுமோகன் கையிலும் தான் இருக்கிறது.
இதை வழங்குவதற்கு அவர்தான் சால பொருத்தமானவர். ஏனென்றால் அவர் முனைவர் பட்டம் வாங்கியதே நடிகர் கழகம் பற்றிய ஆராய்ச்சி. வெறும் ரசனையோடு நின்று விடாமல் எல்லா தரப்பு விமர்சனங்களையும் ஆழ்ந்து படித்து அவர் எழுதியிருக்கின்ற புத்தகங்கள் பராசக்தி அருளால் நடிகர் திலகத்தின் பிறந்த நாள் அன்று வெளியாகும் என்று நான் நம்புகிறேன். அதை அனைவரும் நீங்கள் வாங்கி படிப்பீர்கள். அப்பொழுது இன்னும் அவருடைய அருமையை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே இதுதான் கட்டமைப்பு. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதமும் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது திரு மருதுமோகன் அவர்களோடு கூட இன்னொரு சிறப்பு விருந்தினர் இருப்பார், உரையாடுவார். இன்றைக்கு திரு ராம்குமார் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள், ராமசாமி அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள். இதை தொடங்கி வைப்பது என்பது திரு ராம்குமார் அவர்கள் செய்வதுதான் பொருத்தமாக இருக்கும். அதற்கு பிறகு இந்த சிறப்பு விருந்தினர்கள் எல்லாம் இங்கே பார்வையாளர்களாக அமர்ந்து திரு மருதுமோகன் அவர்களுடைய பேச்சை கேட்க இருக்கிறார்கள். இதுதான் கட்டமைப்பு இன்றைய நிகழ்ச்சிக்கு. இனி வரும் நிகழ்ச்சிகளில் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் மருதுமோகனோடு ஒரு சிறப்பு விருந்தினர் உரையாடுவார். நடிகர் திலகத்தை நன்கு அறிந்த பார்த்து பழகித்தான் இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. அவரை ரசித்து போற்றுகின்ற ஒருவர் அவரோடு சேர்த்து உரையாடுவார். இந்த நிகழ்ச்சியினுடைய கட்டமைப்பு வடிவம் ஏனென்றால் என்னால் வந்து இந்த செல்போன்ல இதுக்கு மேல எனக்கு பதில் சொல்ல முடியல, அவ்வளவு கேள்விகள். ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முன்னாலே இத்தனை ஆவலை தூண்டி விட்டிருக்கிறது என்றால் அந்த மனிதனுடைய மகிமைதான். எனவே கட்டமைப்பு இதுதான், வடிவமைப்பு இதுதான் என்பதை உங்களிடம் தெரிவித்துக் கொள்வதற்காகத்தான் நான் இதை முதலில் சொன்னேன். இப்பொழுது முதலில் நம்முடைய சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்ய வேண்டும், மரியாதை செய்ய வேண்டும் என்று திரு ராமசாமி அவர்களையும் திரு ரவி அவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். திரு ரவி அவர்கள் திரு ராம்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்வார்கள். அடுத்து இந்த நிகழ்ச்சியின் நாயகன், நான் மாப்பிள்ளை என்று அன்போடும் உரிமையோடும் அழைக்கின்ற முனைவர் மருதுமோகனுக்கு சிறப்பு செய்யுமாறு பெருந்தகையாளர்களை கேட்டுக் கொள்கிறேன். அன்பிற்குரிய நம்முடைய ராமசாமி அவர்களை இரண்டு வார்த்தைகள் வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பர்களே, இங்கே நல்ல நிகழ்ச்சிகள், உங்களுடைய ஆதரவை பெற்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு மூல காரணமாக இருப்பவரை வளமான கரவொலியால் வரவேற்கிறேன். Sri Guru Pranama, respected gentlemen on the dais and all the dignitaries on the auditorium, you are all nothing but Bhavanites. You are a part of parcel of Bhavan, those who assemble over here. Because I think it is the third day we are having our Ramanan on the main hall for a program, and it's always been a full audience. And we have come, I don't know whether we are coming to hear Ramanan or Shivaji, I am still not very clear. Because any program which he does, we have the crowd. Today perhaps it's an additional thing that I was wondering why we are late to conduct this program. We should have done this at least about five years back, minimum. I think we are late. If we had started 5 years back, it should have been still continuing. That is a man about whom we are going to talk. I think I should not delay now. I think we are already behind schedule, in fact. And I leave the stage to Ramanan to conduct the program. Thank you. Mr. Murli of Krishna Sweets, he said he will join later, but he is a part and parcel of Bhavan. He is only the secretary of the Bhavan also. Our chairman is also here. It has become a Bhavan's program along with the Krishna Sweets also.
Thank you, sir. It's my pleasure to request the chairman of Bharati Vidya Bhavan, Sri N. Ravi, who wields a facile pen, who is a very cool-headed editor, who is editing one of the greatest newspapers of India, The Hindu. Welcome, sir. എല്ലാവർക്കും നമസ്കാരം. മിസ്റ്റർ രാംകുമാർ, റെസ്പെക്റ്റഡ് മെമ്പേഴ്സ് ഓൺ ആൻഡ് ഓഫ് ദി ഡയസ്, ഇറ്റ് ഇസ് ഇൻഡീഡ് എ പ്രിവിലേജ് ഫോർ ദ ഭാരതീയ വിദ്യാഭവൻ ടു ബി കണ്ടക്ടിംഗ് ദിസ് പ്രോഗ്രാം ഇൻ മെമ്മറി ഓഫ് രണിക തിലകം, ഹൂ ആസ് മിസ്റ്റർ രമണൻ സോ എലക്വന്റ്ലി എക്സ്പൗണ്ടഡ്, നോട്ട് ഓൺലി excelled in his own chosen field of acting, he was head and shoulders above any of his contemporaries, but he also had a profound influence on the manner of speech, on the language, on the deportment and behavior and manners for a whole generation of people in Tamil Nadu. In fact, it was this greatness that was brought out by Mr. Ramanan, and we in the Bharatiya Vidya Bhavan are honored and delighted to find such an appreciative audience to hear about this great personality of both stage and Tamil life in general. Thank you. Cryptic, succinct, to the point. That's what Mr. Ravi is all about. அவர் குறிப்பிட்ட பொழுது, ராமசாமி ஐயா குறிப்பிடும் பொழுது, இது எப்பொழுதும் நடந்திருக்க வேண்டியது, எப்பொழுது நடக்கிறதோ அதுதான் அதற்குரிய நேரம் என்று நாம் எடுத்துக்கொள்வோமாக. எங்க அப்பா ஒரு முறை நம்ம எடிட்டோரியல் எழுதினார் சார், The incredible thing about miracles is that they happen. But then behind every miracle there is a lot of hard work. பல பேருடைய உழைப்பால் தான் இது விளைந்திருக்கிறது. மருதுமோகன் அவர்களுடைய ஒவ்வொரு பேச்சும் கடினமான உழைப்பின் ஆராய்ச்சியின் வெளிப்பாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது உங்கள் அனைவரின் சார்பிலும் நடிகர் திலகத்தின் மூத்த மகன் திரு ராம்குமார் அவர்களை வாழ்த்தி பேசுமாறு அழைக்கிறேன். வணக்கம். நடிகர் திலகத்தை பற்றி ராமணன் சார் சொன்ன மாதிரி பேசணும்னா நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். எனக்கு பிறந்ததுலேருந்து அவர் கூட தான் இருக்கார். ஸோ மைட் பி மற்றவங்களை விட எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி பேச முடியும் போட்டுருக்கு அவரை பற்றி. அதாவது 50 வருஷம் அவர் கூட இருந்ததை பற்றி நான் டீட்டெயிலில் பேச முடியாது. என்ன இன்னைக்கு ஒன்று சொன்னேன் ஐயா ஆரம்பிக்கும் போது, 6:30 அதை ஆரம்பிச்சிடலாம் சார், ஏன்னா சிவாஜி, அதர் நேம் ஃபார் சிவாஜி இஸ் பங்க்சுவாலிட்டி. ஸோ சிவாஜி ஃபங்க்ஷனை நீங்கள் பங்க்சுவலாக ஆரம்பிக்கணும். அதை பாரதி வித்யா பவன், இங்கே எனக்கு ஐயாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன்னா இன்னைக்கு தான் மீட் பண்ணேன். நம்ம மிஸ்டர் ரமணன் அவர் பாரதியாரா நடிச்சு இப்போ பெரிய நல்ல பேர் எடுத்துட்டு இருக்கார். அந்த பாரதியார் டிராமா நடத்துறது என் நண்பர் எஸ்பிஎஸ் ராமன், எஸ் பாலச்சந்தரோட சன். அவர் வந்து அந்த நாள் என்ற ஒரு படம் ஏவிஎம்காக நடிகர் திலகத்தை வச்சு டைரக்ட் பண்ணார். என் எஸ்பிஎஸ் ராமனும் நானும் ஒன்றா இங்கே விவேகானந்தா காலேஜில் படித்தோம், கிளாஸ்மேட்ஸ். ஸோ ஐம் ஹாப்பி தட் மிஸ்டர் ரமணன் சார் யுவர் அசோசியேட்டட். இங்கே நிறைய ஆல் த நேம்ஸ் அசோசியேட்டட் தஸ். அப்புறம் அவங்க பெரிய ஃபேன்ஸு, அப்பாவோட ஃபேன்ஸு, கிருஷ்ணா ஸ்வீட்ஸு. முதல் கடையை டீ நகரில் தான் திறந்தாங்க நம்ம வீட்டு பக்கத்துலேயே. ஏன்னா சிவாஜி வீட்டு பக்கத்தில் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இருக்கணும்னு திறந்தாங்க. ஐயாவை தெரியும், ஹிந்து பேப்பரு, த தமிழ் ஹிந்து திசை என்று பேப்பர் அவங்க பார்த்துருப்பீங்க, ஹிந்து தமிழ். அவங்க தொடர்ந்து ஒரு வருஷமாக நடிகர் திலகம் விழா எடுத்துகிட்டு இருக்காங்க. பெரிய விழா பண்ணாங்க, வைஜி மகேந்திரன் கூட சேர்ந்து
போன டிசம்பரில், அப்புறம் பிப்ரவரியில் கோயம்புத்தூரில் பண்ணாங்க நடிகத்தை பற்றி. அது என்னென்னா, ஒன் ஆஃப் த இந்தியாவில் ஒரு ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர்ஸ் சிவாஜி கணேசன் நடிகர் தளபதி, அவர் வந்து பராசக்தி ஷூட்டிங்கை கவர் பண்ண பேப்பர் இந்து. அது நம்ம ரசிகர் மன்ற நண்பர்கள் போய் அது ஆர்கைவ்ஸ்லேருந்து எடுக்கும்போது அது பராசக்தி ஷூட்டிங்கை கவர் பண்ணியிருக்காங்க. அன்னைக்குலேருந்து இப்போ வரைக்கும் இன்னும் அவரை பற்றி நியூஸ் வந்துகிட்டே இருக்கு இந்துவில். ப்ளஸ் ஐயோ, அவர் சார் ஐயாவோட சொந்தக்காரர் மிஸ்டர் ரங்கராஜன் தான் கௌரவம் படத்தை தயாரிச்சவங்க. கௌரவம் பார்த்துருப்பீங்க, டைரக்டர் ரஜினிகாந்த். எனக்கு நடிகர் தலைமை எவ்வளோ 200-300 படம் நான் ஆக்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு பிடிச்ச கேரக்டர் வந்து பேரிஸ்டர் ரஜினிகாந்த் ஃப்ரம் கௌரவம். என் ஆஃபீஸ் ரூமில் அந்த ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன். அதை வந்து தயாரித்தது ஹிந்து மிஸ்டர் ரங்கராஜன். இன்றைக்கி அவர் சன் ரமேஷ் ரங்கராஜன் மற்றவங்கெல்லாம் இன்னும் நம்ம கூட குடும்பத்தோட தொடர்பு இருக்காங்க. சார் சொன்னீங்க, நீங்கள் யார் சிவாஜி சாரை பற்றி பேசிட்டோம், நான் மட்டும் இல்லை, என்னோட ஜாஸ்தி அவர் கூட நேரம் இருந்தவர். இப்போ கடைசியாக வந்தார் டாக்டர் கே எம் ராதாகிருஷ்ணன் இஸ் சிட்டிங் ரைட் ஹியர். அவர் 50 years ஆ சிவாஜி சாருக்கு பர்சனல் டாக்டர். அவர் ஐ டென்ட் நோ வருவீங்க. ஹலோ டாக்டர், ஹவ் ஆர் யூ? அவர் 50 வருஷமாக அப்பா கூட இருந்திருக்கார். 68-69 லாஸ்ட் வரைக்கும் அவர் தான் கூட இருந்தார். ஸோ இவங்கெல்லாம் அவங்க பெரிய அவங்க ஒய்ஃப் பெரிய தமிழ் பண்டிட், அவங்களும் டாக்டர்ஸ், இவங்கெல்லாம் டாக்டர்ஸ், பற்றி எவ்வளோ தமிழ் பண்டிட்ஸ் எல்லாம். ஸோ எப்போது பேச சொன்னீங்கன்னா தமிழும் என்னை விட நல்லா பேசுவாங்க, சிவாஜியை பற்றி என்னை விட நல்லா பேசுவாங்க. ஃபங்க்ஷன் எப்போவுமே நீங்கள் சொன்ன மாதிரி, இது ஐயா சொன்ன மாதிரி சார் லேட்டாக எடுத்துட்டோம் சிவாஜின்னு யாருமே நம்ம நினைக்க வேணாம். ஏன்னா சிவாஜிக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் ஃபங்க்ஷன். அது அவர் மறைஞ்சதுலேருந்து எங்கேயாவது நடந்து எல்லா ஊர்லேயும் நடந்துட்டுருக்கு. இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி கூட சேலத்தில், சேலம் அம்மாப்பேட்டைன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே நடத்துனாங்க சிவாஜி சாருக்கு 67வது திருமண விழான்னு பண்ணி பண்ணாங்க. அவங்க 20 வருஷமாக சிவாஜி பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. இந்த வாட்டி 67th வெட்டிங் ஆனிவர்சரி, அங்கே அப்பா அம்மா படத்தை வச்சு பண்ணாங்க. அந்த அம்மாப்பேட்டைன்னு ஒரு ஏரியா இருக்குது சேலத்தில், அதில் எல்லாம் வந்து எல்லாம் வியூவர்ஸ் தான், நெசவாளர்கள். பட் அங்கே பார்த்தீங்கன்னா, நான் முதல் வாட்டி அங்கே போகிறேன், அங்கே ஆல்மோஸ்ட் எல்லா பொம்பளைங்க ஆம்பளைங்க மட்டும் பொம்பளைங்க எல்லாருக்குமே எங்கள் கையில் வந்து சிவாஜின்னு பேர் குத்திருக்கு. ஒரு 100 பேர் வந்து காமிச்சாங்க சார் இப்படி கையை சாப்பிட்டு, எல்லாருக்கும் எல்லார் கையிலையும் சிவாஜின்னு இருக்காது. அது இது நானும் தமிழ்நாடு பூரா சுற்றிட்டு இருக்கேன், சிவாஜி ரசிகர்கள் இங்கே சில பேர் எல்லாம் வணக்கம் சொன்னாங்க நான் பார்த்தேன். அப்புறம் இங்கே ஐயா நம்ம பெரியவர் குமரி ஆனந்தன் ஐயா இருக்கார். கௌரவம்னு சொன்ன நெவர்ன்னு சொல்லுவாங்க இல்லை கும ஐப்பா, அதில் அதில் ஐயா பேசும் போதெல்லாம் அந்த வசனத்தை, கௌரவம் வசனத்தை மீட்டிங்கில் பேசுவார். சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். அது மாதிரி இங்கே நிறையா மன்றத்துக்காரங்க இருக்காங்க, சைலண்டாக இருப்பாங்க. சிவாஜி மன்றம்னா சிவாஜி ரசிகர்கள்லாம் வீட்டில் தானா சிவாஜியை அவங்க குடும்பத்தில் ஒருத்தர்னு சொல்லி நினச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க இங்கே. ஐம் ஷூர் நிறைய பேர் அதை வெளியே காமிக்காமல் இருப்பாங்க. பட் அந்த மாதிரி ஒரு ஊரில் முதல் வாட்டி போனப்போ அதெல்லாம் இட்ஸ் அ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் ஃபார் மீ. இந்த ஏஜில் இந்த நேரத்தில் இப்படி போய் அவ்வளோ பேர் ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் கையில் சிவாஜின்னு பச்சை குத்திடுவேன், டாட்டூ த நேம் வந்து. ஸோ இது தமிழ்நாடு எங்கே போனாலும் அது மாதிரி ஒரு க்ரௌட் இருக்குது, சிவாஜிக்குன்னு ஒரு க்ரௌட் இருக்குது, அது வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இல்லைன்னா இவ்வளோ வருஷம் 40-50 வருஷத்துக்கு அப்புறம் கர்ணன் படம் ரிலீஸ் பண்ணுறாங்க, அது மெட்ராஸில் 100 நாள் ஓடிச்சு. இப்போ 50 வருஷத்துக்கு அப்புறம் இல்லை 50 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் தமிழ் படம் 100, யூனோ வாட் இஸ் த ஸ்டேட் ஆஃப் சினிமானோ, ஃப்ரைடே வந்தால் திங்கக்கிழமை போகுது படங்கள். அது இப்போ 50 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் வந்து கர்ணன் படம் வந்து 100 நாள் மெட்ராஸில் ஓடுது. அதுவும் எங்கே ஓடுது? எஸ்கேப்பில், 120 ருபீஸ் டிக்கெட்டில் 100 நாள் ஓடுது. அப்படி ஒரு ஜென்ரேஷன், நான் 3rd-4th generation வந்து பழைய ஜென்ரேஷன், நம்மளை விட மூத்த ஜென்ரேஷன் வந்து அவங்க கிராண்ட் சில்ட்ரன் அண்ட் கிரேட் கிராண்ட் சில்ட்ரனை எஜுகேட் பண்ணுறாங்க. சரி, இது மகாபாரத்தை பற்றி கதை. ஏன்னா கல்ச்சுரல் அப்போது, ஐம் நாட் பிரிங்கிங் பாலிடிக்ஸ் இன் டு திஸ் பட் த திராவிடியன் மூவ்மெண்ட் வாஸ் க்ரோயிங் ஸ்ட்ராங் இன் த 1960s, தேர் வாஸ் ஒன்லி ஒன் பர்சன்
I can say with definition, because Mr. Bharathamohan Gaur, there's only one person in Madras, in Tamil Nadu, who countered, that was Shivaji Ganesan. By making movies like Thiruvalaiyaadal, Saraswati, Sabadam, Apadine, நம்ம மக்களுக்கிடையே அந்த கடவுள் நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று இது மாதிரி படம் எடுத்துக்கிட்டே இருக்கார் அவர். இன்னொன்னு சொல்லணும், அவர் யாருக்குமே பயப்பட மாட்டாரு, யாருக்குமே பயப்பட மாட்டார். அதே எனக்கு பிரபு கத்து கொடுத்தாரு, நாங்க யாருக்கும் பயப்படுறது இல்லை. We will not scared of anybody. We are not, that will be politically right now, that's different. என்ன நானும் பிரபு பாலிடிக்ஸ் இல்ல, பட் we are not scared of anybody. அது அவருக்கு அடுத்து கத்து கொடுத்தது தான். I know what all, evlo trouble our was given to him. I grew up seeing him in trouble. Enga amma kashtapadradha paatha, but adha pathi oru nimisham kuda adhi yosike matta. Avar undu vela undu, adhu indha padangal tamil culture deivigamum desiyamum kudumba paasamum மூன்று கடந்து கொடுத்த ஒரே நடிகர் இந்தியாவில் சிவாஜி தான். நாடு வீடு மதம் அப்படிதான் அவருக்கு ஆர்டர். முதல்ல நாடு, அப்புறம் வீடு, அப்புறம் மதம். அது அப்படி அப்படின்னு அந்த ஆனா அந்த மூலையும் கடந்து கொடுத்தவர் அவர் தான். ஹி டாட் அஸ் தட் ஃபர்ஸ்ட் யுவர் நேஷன், நெக்ஸ்ட் யுவர் ஹவுஸ், அண்ட் தேர்ட் யுவர் ரிலிஜன். யாராவது மன்றம் வந்து ஏதோ பசங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க கொடி கட்டுறதுக்கு, விசு காலையில எல்லாம் வேலையை விட்டுட்டு ஓடி வரதுக்கு, வேலைக்கு போறிய, வேலையை விட்டுட்டு வரலையே, எங்கே வேலை செய்கிற, அதான் முதல்ல கேட்பார். என்ன சம்பாதிக்கிற, வீட்டுக்கு எவ்வளோ எடுத்துகிட்டு போய், மனைவி வீட்டை எவ்வளோ கொடுக்குற அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் ஐ சீன் குருவிங்க. அதே மாதிரி சின்ன விஷயம் என்னென்னா, தோஸ் டேஸ் உங்களுக்கு தெரியும், இந்த பிளட் டொனேஷன் கேம்ப், இந்த ஃபர்ஸ்ட் பிளட் பேங்க், கவர்மெண்ட் பிளட் பேங்க் தொடர்ந்தது தமிழ்நாட்டில், வாஸ் இனாகிரேட்டட், வாஸ் ஸ்டார்டட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட். அண்ட் த சீஃப் ஆஃப் தட் வாஸ் அ டாக்டர் கே எம் ராதாகிருஷ்ணன், மிஸ்டர் சிவாஜி டாக்டர். வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளட் டொனேஷன் ஜாஸ்தி இருக்கு தமிழ்நாடு பூரா. ஏன்னா அப்போ தே யூஸ் டு பே மணி ஃபார் பிளட் டொனேஷன். ஏன்னா சிவாஜி படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு பிளட் டொனேஷன் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அந்த பிளட் டொனேட் பண்ணிட்டு அந்த காசை வச்சுட்டு டிக்கெட் வாங்க போவாங்க. ஸோ ஐ ரிமெம்பர் டாக்டர் சொல்லுவாங்க, ராயப்பட்டல் ஹாஸ்பிட்டல் இருந்தார், இன்னைக்கு பாப்பா படம் ரிலீஸு கூட கியூ நிற்குது வெளியே, ஏன்னா எல்லாம் பிளட்டு ரத்தத்தை கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு படம் பார்க்க போகிறதுக்கு. அது மாதிரி தம் இவர் வந்து ஹீ ஸ்பில்ட் இஸ் பிளட் ஸ்வெட் அண்ட் டியர்ஸ் ஃபார் அ கண்ட்ரி. அதே மாதிரி நம்ம எங்கள் ரசிகர்களும் அவருக்காக ரத்தம் சிந்தி அவரை சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படியே நேஷ்னலிசம், நேஷ்னலிசம் ஒரு வார்த்தை வந்துட்டு இருக்கு, பீப்புள் ஆர் டாக்கிங் டிபேட்டிங் அபவுட் தட். I don't think we should debate about it. We are all people with national spirits. Then again, during the Pakistan war, Chinese war, oru oru time la inge the actors appura koodittu poi entertain panna jawans, only one actor against Shivaji Ganesan. Ella Punjab and the frontier pura poi, he went to the front and ella appo YB Chavan defense minister irumbodhu ivar plane fly pannadhu one of the Keela brothers avanga vandu பாகிஸ்தான் வரல, தேவ வா ஹீரோஸ் ரெண்டு பிரதர்ஸ், தேவ ஆங்கிலோ இண்டியன் பிரதர்ஸ். அவங்க வந்து இப்போ போய் நம்ம அபிநந்தன் எப்படி ஒரு 30 வருஷம் பிளேனை வச்சுக்கிட்டு அவங்க லேட்டஸ்ட் அமெரிக்கன் ஜெட்டை கீழே தட்டினாரோ, அப்படின்னா சின்ன நாட்டுன்னு இருக்கு, நாட்டுன்னா தெரியும் கொசு மாதிரி நம்ம ஏர்கிராஃப்ட், நம்ம பாகிஸ்தான் ஏர்கிராஃப்ட் கூட அடிச்சோம். அந்த நாட்டை ஃப்ளை பண்ண கீழே பிரதர்ஸ் தான் இவருக்கு வைபி சவான் வந்து பர்சனலாக அவர் சொல்லி, நீங்கள் சிவாஜியையும் அவங்க ட்ரூப்பையும் கூட்டிகிட்டு போய் எல்லா ஜவான்ஸ் எல்லாம் என்டர்டெயின் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னார். ஸோ அது மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி நாங்கள் கயத்தாறுன்னு ஒரு இடம் இருக்கும், உங்களுக்கு தெரியும், கட்டபொம்மன் வந்து தூக்கில் போட்ட இடம். இப்போ கட்டபொம்மன் அந்த டைமில் யாரும் மறந்துட்டாங்க, பட் இவர் வந்து சின்ன வயசில் கம்பளத்தான் கூத்துன்னு ஒரு ட்ராமாவை பார்த்துட்டு, அது வந்து கட்டபொம்மனை பற்றி தெருக்கூத்து, அதை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி தான் 7 வயசில் போய் ட்ராமாவில் சேர்ந்தார் அவர். அதுக்கப்புறம் 1957-58 அந்த பக்கம் வரும்போது இந்த கயத்தாரில் அப்போது அங்கே அவர் தூக்கு போட்ட இடம் அங்கே மெமோரியல், அங்கே ஒரு கல், நம்ம இறங்கி கல் எடுத்து வச்சுட்டு வரணும் அந்த காலத்தில் கட்டபொம்மன் மெமோரியலாக. ஸோ அந்த இடத்த அப்புறம் கட்டபொம்மன் ட்ராமா போட்டு 1957-58 100 ட்ராமாஸ் போட்டு 1958 கலெக்ட் பண்ண 32 lakhs அவர் வந்து ஸ்கூல்ஸ்க்கு தான் டொனேஷன் கொடுத்தார்.
So imagine what is 32 lakhs in 1958. What is the value of 32 lakhs in 1958? அது ஃபுல்லாக ஹி கெட் ஃப்ரீ, ஹி டென்ட் டேக் 1 ருபீ ஃப்ரம் தட். ஸோ அவர் இது அதுன்னு சொல்லுவாங்க. பட் ஐ திங்க் அவரை பொறுத்த வரைக்கும் என்ன எனக்கு தெரிஞ்சு கர்ணன் ஒரு இப்போ நம்ம கூட இருந்த கர்ணன் மாதிரி தான் அவர். இந்த கை கொடுக்கறது இந்த கைக்கு தெரியாமல் தான், பிகாஸ் நாங்கள் இருந்திருக்கோம் அவருக்கு கொடுக்கும் போது. எங்கள் சித்தப்பாவும் நானும் ஐ குரூ அப் ஹியர் லுக்கிங் அட் ஹிம். எனவே அந்த கட்டபொம்மன் சிலையை அப்புறம் அவர் 1969 டியூரிங் த பாகிஸ்தான் வார் அந்த சிலையை வச்சார். அங்கே அந்த இடம் சொந்தமாக வாங்கினார். அப்புறம் 1999 கட்டபொம்மனோட 200th ஆனிவர்சரி அன்னைக்கு அப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் சிஎம்மாக இருந்தார். ஸோ ஹீ டோல் மீ வில் கிவ் தட் பேக் டு த தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வி ப்ரெசென்ட் தட் லேண்ட் நோ. நவ் த கைத்தார் மானியூமெண்ட் இஸ் பீங் மெயின்டைன் பை த தமிழ்நாடு கவர்மெண்ட். அதுக்கு முன்னாடி 30 வருஷமாக நாங்கள் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ லைக் திஸ் ஹீ ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்ஸ். ஹீ வாண்ட்ஸ் என்ன ஐயா சொன்ன மாதிரி தமிழ் தேசியத்தை பற்றி பசங்கள் கிட்ட கற்றுக் கொடுங்க. தேசியம் நமக்கு முக்கியம். இப்போ தமிழும் மறந்துடாமல் எல்லோரும் ஹிந்தி எல்லாம் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்காங்க நம்ம பசங்க. தமிழ் நான் மெட்ராஸ்க்கு வந்த புதுசில் எனக்கு தமிழ் தெரியாது 30 வருஷத்துக்கு முன்னாடி. இங்கே விவேகானந்தா காலேஜில் தான் சேர்ந்தேன். எல்லாம் தமிழில் பேசுவாங்க பசங்க, எனக்கு தமிழ் பேச தெரியாது. அப்புறம் நீங்கள் சொன்னீங்க கவிஞர் கண்ணதாசன் முதல் படத்துக்கு நான் வேலை செய்த முதல் படத்தில் அவர் தான் பாட்டு எழுதினார். அண்ணன் ஒரு கோயில்னு ஒரு படம் அப்போ எழுதி கொடுத்தோன்னே எனக்கு 4 லைன் எனக்கு படிக்கிறதுக்கு 20 நிமிஷம் ஆச்சு. ஸோ அப்போ கவிஞர் கண்ணதாசன் சொன்னார், ஏண்டா நானும் உங்கள் அப்பனெலாம் தமிழ் தமிழ் பாடுபட்டுருக்கோம், நீங்கள் என்னடா எல்லாம் போய் இங்கிலீஷ் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்து தமிழ் படிக்க தெரியல. ஸோ கண்ணதாசன் தமிழை படித்து தான் நான் தமிழ் கற்றுக்கிட்டேன். ஸோ ஐ எம் ஹாப்பி தட் கண்ணதாசன் அண்ட் கலைங்க அண்ட் நடிகர்கள் பீன் ப்ராட் டுகெதர். லாஸ்ட் ஒரே பாயிண்ட், ஈவிஆர் பெரியார் வந்து சிவாஜி சாருக்கும் கண்ணதாசனுக்கும், இப்போ நம்ம கண்ணதாசன் சிவாஜியை பற்றி பேசுகிறோம், ஈவி பெரியார் யூ ஆல் நோ ஹூ ராமசாமி நாயக்கர், அவர் வந்து திருவாரூரில் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பாராட்டு விழா வச்சார். அது என்ன காரணத்துக்கு பாராட்டு விழான்னு தெரியல, பட் திருவாரூரில். ஸோ அவர் வெயிட் பண்ணிட்டுருக்கார் ஸ்டேஜில். அப்போ அவங்க கட்சிக்காரங்களாம் வந்து சொல்லியிருக்காங்க, சார் ரெண்டு பேரும் சிவாஜியும் கண்ணதாசனும் திருவாரூர் கோயிலுக்கு போயிருக்காங்க சார்னு. யோ, நம்ம பாராட்டு விழா தானே வந்திருக்கோம், அவர் சிவாஜி கண்ணதாசன் கோயிலுக்கு போன நம்ம அவர் கோயிலில் போய் கூப்பிட்டுட்டு வரட்டும் அப்படின்னு பெரியார் வெயிட்டட் போகுது ஹாஃப் அன் ஹவர். அது மாதிரி ஒரு பெரியவர்கள் அவர் தான் சிவாஜின்னு பட்டமே கொடுத்தார் சிவாஜிக்கு. சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம்னு அண்ணாதுரை எழுதிய நாடகத்துக்கு இவர் சிவாஜின்னு பட்டம் கொடுத்தார். ஸோ அது மாதிரி ஹீஸ் ஹூ மேன், அவர் வந்து ஹீ கட்ஸ் அக்ராஸ் பவுண்டரிஸ். இந்த பிரசிடென்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா மிஸ்ஸஸ் குமாரதுங்க அவங்க எழுதினாங்க லெட்டர். அது இஸ் வெரி ப்ரவுட் டு டெல் யூ தட் த ஹிந்து பிரிண்ட் த ஃபுல் லெட்டர். அந்த டேட்டில் அப்பா இறந்த 2-3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஹிந்து பிரிண்ட் தட் ஃபுல் லெட்டர். அப்போ குமாரதுங்க த பிரசிடென்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா ஷி மென்ஷன் தட் Mr. Shivaji Ganesan is the only actor who cuts across caste, creed and boundary of any nation. So, President of Sri Lanka, Andamma adhu mari letter ezhudraanga. So, I am very proud, I am happy and proud that I am his son, and I think that's the biggest qualification in my life. Thank you very much, Vanakkam. மனம் திறந்து பேசினார். இதில் எத்தனையோ தகவல், ரொம்ப முக்கியமான ஒரு டேக் ஹோம் மெசேஜ் நமக்கு திரு ராம்குமார் அவர்கள் கொடுத்துருக்கார். நாடு வீடு நமது மதம், ஒருபோதும் இதை கைவிடக்கூடாது என்பதை நடிகர் திலகம் நிலைநாட்டினார் என்பதை இங்கே நினைவுபடுத்தினார். அவருக்கு நம்முடைய பலத்த கரவொலியால் ஒரு வாழ்த்து தெரிவித்து, அடுத்து திரு ராமசாமி ஐயா ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தார். பாரதிய வித்யா பவன்ல பொதுவாக திரைப்படம் சம்பந்தமான நிகழ்ச்சிகள் செய்வதில்லை என்று, ஆனால் அதற்கு விதிவிலக்கு நடிகர் திலகம். திரைப்படத்தை தாண்டி தமிழ் தேசியம் நமது மதம் கலை உடல் மொழி என்று பலவிதமான அவருடைய பரிமாணங்கள் இருப்பதால் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று அவர் நமக்கு ஒரு விளக்கம் அளித்தார். அதை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இந்த கூட்டணியின் இன்னொரு பகுதி, அதனுடைய தலைவரான கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவர்கள் வந்திருக்கிறார்.
அவர் மேடைக்கு அழைக்கிறேன். அவருடைய மைசூர்பா எப்படி போடும் பொழுதே நாவில் கரைந்து விடுமோ அது போல சுருக்கமாக அவர் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். சிவாஜி சார் அப்படி சொன்னாலே உடம்பெல்லாம் சிலிருக்கும். அப்பேற்பட்ட அவர் நடிப்பு மட்டுமில்ல, அற்புதமான மனிதர், பழகத்துக்கு இனியவர், அன்பானவர். அந்த ப்ரோக்ராமை பண்ணலாம்னு சொன்ன உடனே மருது சார் நான் டிஸ்கஸ் பண்ணணும், ஒரே பேச்சு அவன் தான் நடிகர், அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. அந்த டாபிக் வந்தது ஃபஸ்ட்டு நிகழ்ச்சியிலேயே ராம்குமார் சார் வந்தது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை. எந்த நல்ல காரியமானாலும் பவன்ஸில் சொன்னால் ரவிசாரும் ராமசாமி சாரும் எங்கள் கூட நிற்கிறார். அதுதான் பெரிய பலம். ப்ரோக்ராம் பண்ணுறது பலம் இல்லை, அவங்களுடைய எனர்ஜி நல்லா பண்ணு, பிரமாதமாக பண்ணு, என்ன வேணால் பண்ணலாம். அது ஒரு சந்தோஷம். எப்போவுமே எந்த நல்ல விஷயமானாலும் நான் ரமண சார்கிட்ட தான் சொல்லுவேன். அவர் தான் இதுக்கு இந்த இந்த நிகழ்ச்சியோட இந்த சீரியலுக்கு மூல காரணம் அவர் தான். அவர் எடுத்து கொடுத்தது தான் இந்த விஷயம். ரொம்ப பிரமாதமாக வரும். வாழ்த்துக்கள், நன்றி. நண்பர்களே, இனி இந்த மேடை, இந்த அரங்கம் உங்களுடைய உள்ளங்கள் முனைவர் மருதுமோகனின் வசத்தில் நாம் ஒப்படைக்கிறோம். இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு இத்தனை பேர் ஆதாரமாக இருக்கிறார்கள், ஆனால் அதனுடைய அடித்தளம் உங்களுடைய ரசனை தான். நீங்கள் தொடர்ந்து இப்படி ஆதரவு கொடுப்பீர்களானால் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்கும் என்பதை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிய வித்யா பவனில் எந்த நிகழ்ச்சிக்கும் கட்டணம் கிடையாது என்பதையும் நான் ஒரு ரசிகன் என்கின்ற முறையிலே இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். விருந்தினர்களை அங்கே சென்று அமர்ந்து அமருமாறு கேட்டுக் கொள்கிறேன். மருதுமோகன் அவர்கள் நம்முடைய காலங்களில் அவன் வசந்தன் நிகழ்ச்சியிலே ஒரு முறை கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஹேமாமையார் போன்ற ரசிகர்களுக்கு தெரியும். கணீர் என்ற குரலில் பாடக்கூடியவர். ஒரு பாடலோடு அவர் இந்த நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறார். பாடல் கடவுள் வாழ்த்து கர்ணனில் வர்ற பாடல். ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி, இருள் நீக்கம் தந்தாய் போற்றி. தாயினும் பரிந்து சால தகளரை அணைப்பாய் போற்றி, தழைக்கும் ஓர் உயிர்களுக்கெல்லாம் துணைக்கரம் கொடுப்பாய் போற்றி. தூயவர் இதயம் போல துளங்கிடும் ஒளியே போற்றி, தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தே தருவாய் போற்றி. ஞாயிறே நலமே வாழ்க நாயகன் வடிவே போற்றி, நானிலம் புலனால் மட்டும் போற்றுவோம் போற்றி போற்றி. இப்பொழுது மரியாதைக்குரிய திரு தளபதி ராம்குமார் அவர்களோடு சின்ன அவர் மேக்சிமம் நான் கேட்க வேண்டிய கேள்விக்கெல்லாம் அவர் முன்னாடியே இங்கே பேசிட்டார். சரிய இருந்தாலும் அது இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு அங்கம் என்பதால் நான் அவரோட உட்காந்துருக்கேன். ஏன்னா நமக்கெல்லாம் 9 ராசினா அடையும், அவருக்கு 18 ராசின்னு நினைக்கிறேன். இல்லைனா சிவாஜிக்கு மகனம் பார்க்க முடியுமா? நான் சொல்லுவேன், அன்னை இடத்துல கால் வைக்கிறதுக்கே முதல்ல ஜாதகம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். அது வந்து ஒரு தெய்வ மகன் நடமாடின வீடு. ஸோ அந்த வகையில் அவரை பற்றி, அவர் அவருக்கு மகனாக பிறந்திருக்கார். அதனால் அவர்கிட்ட சில கேள்விகள், அந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பழகணும் தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் மீண்டும் கேட்கலாம். மகாபாரதம் போல், ராமாயணம் போல், சிவாஜியை பற்றி எத்தனை முறை வேண்டுமானாலும் பேசலாம், எத்தனை முறை வேண்டுமானாலும் கேட்கலாம்.
மிஸ்டர் ராம்குமார் அவர்களே, வணக்கம் சார். நீங்க வந்து என்னை பொறுத்த மட்டும் உலக மகான் நடிகன் சிவாஜி கணேசன், அவருக்கு மகனா பிறந்திருக்கீங்க, அந்த உணர்வு உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப வருஷமா அவர் வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தெரியும் எனக்கு. அப்புறமா தான் பெருசானோட சரியோ இவர் எங்க அப்பா அப்படின்னு கிட்ட சின்ன வயசுல ஷூட்டிங் போயிருக்கோம். வெரி பிஸி அவர் ஷூட்டிங்னா கான்சன்ட்ரேஷன் வந்து அப்சல்யூட்லி வேலையில் தான். நாங்கள் வருவோம் அப்படி அங்கே சைடில் ஒரு 30-40 அடி தாண்டி பெஞ்ச் போட்டிருப்பாங்க, பசங்கள்லாம் அப்படியே க்யூவில் போய் அப்படியே நின்று அப்படியே உட்காந்துருப்போம். அவர் ஷூட்டிங் நடந்துக்கிட்டே இருப்பார், திடீர்னு பிரேக் வந்துச்சுன்னா ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் இல்லை கிட்ட வருவார், ஓ எப்படி இருக்கீங்க பசங்கள்லாம், பெங்களூர்லேருந்து எப்போ வந்தீங்க, ஓகே நல்லா படிக்கிறீங்களா, ஓகே அடிச்சுட்டு போயிடுவார். 1969 நான் என்ன 6-7 வயசுலேயே என்னை அனுப்பிச்சிட்டார் பெங்களூர் ஸ்கூலுக்கு. வென் ஐஸ் 6 or 7 years old, பட் வென் ஐஸ் 14 years old, திடீர் 1969 நைட் எங்களுக்கு அப்போ டாமட்ரியில் லைட்ஸ் அவுட் வந்து 9 மணிக்கு, அப்போ 9 மணிக்கு லைட்ஸ் ஆஃப் ஆகிடுச்சு. ஆனால் அப்போது யாரோ நம்ம ஸ்கூலில் அட்டெண்டன்ஸ் வந்து கதவை தட்டி டாமட்ரி திறந்து லைட்ஸ் போட்டு, சார் சிவாஜி வந்திருக்கார் சார் கீழே. சிவாஜினா எங்கள் அப்பா வச்சேன். ஆமாம் சார், அவர் தான் வந்து நிற்கிறார் சார் கீழே. அதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் எங்கள் ஸ்கூலில் வர, நைட் 9:30, 10 o'clock கம்ப்ளீட் இருட்டு. அப்போ ஸ்கூலில் லைட்ஸ்லாம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ கீழே ஓட்டம் என் கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் ஓடி வந்தாங்க. அப்போ ஐ சா ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ் அவரும் எங்கள் அம்மாவும் நின்றுட்டு இருந்தாங்க. நிறைய கார், 7-10 கார் அதிகம். அவர் பெங்களூர்லேருந்து மைசூருக்கு போயிட்டுருக்கார் காரில். போகும்போது நம்ம ஸ்கூல் வழியாக போகும்போது டிரைவர் யாரோ சொல்லியிருக்காங்க, சார் இதான் பசங்க படிக்கிற ஸ்கூல், அதான் முதல் வாட்டி உள்ளே வந்தோம், உள்ளே விடு காரை 10 o'clock உள்ளே விடு. அப்புறம் கீழே வந்து கேட்டார், ஹவ் யூ ஆர், எப்படி இருக்கீங்க, ஓகே பாரு, ஓகே என்ன உங்கள் ஸ்கூல் பேர் அப்படின்னு கேட்டார். இது வந்து பிஷப் காட்டன் பாய்ஸ் ஸ்கூல் அப்படின்னு சொன்னேன். இப்போ எந்த கிளாஸில் படிக்கிறீங்க? ஸோ 9th standard. ஸோ 9th standardலாம் அவருக்கு தெரியும் நான் 9th standardில் படித்தேன். ஸோ சேம் இயர் ஐ மெட் மேடம் ஜெயலலிதா எங்கள் மாமான்னு ஷூட்டிங்கில். அப்போ தான் அவங்கள சொன்னாங்க, ஷி வாஸ் ஆல்சோ ஒரிஜினலி ஃப்ரம் பிஷப் காட்டன் கேர்ள்ஸ் ஸ்கூல். அவங்க அங்கேருந்து வந்து இங்கே சர்ச் பார்க்கில் படித்தாங்க. இங்கே சர்ச் பார்க்கில் மை ஆல் மை சிஸ்டர்ஸ் அண்ட் மை ஒய்ஃப் எவ்ரிபடி ஃப்ரம் மை ஃபேமிலி ஸ்டடி சர்ச் பார்க். எனிவே ஸோ அதான் அப்பாவோட இது. அப்புறம் இன்னொன்று ஒரே ஒரு விஷயம், கர்ணன் ஷூட்டிங் பெங்களூர் பேலஸில் நடந்துச்சு. அப்போ எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நாங்கள் அதே மாதிரி சின்ன வயசு. அப்போ கூட்டத்தோட கூட்டமாக நாங்களும் நின்று பார்த்துட்ருக்கோம். அப்போ அவர் திடீர்னு கூட்டத்துக்கிட்ட வர்றார். ஸோ கூட்டம்லாம் அவங்களுக்கு தெரியும், ஒன்றே விசில் சிவாஜி கிட்ட வர்றார் வர்றார். அப்போ கிட்ட வந்து ஜனங்கிட்ட சொன்னாங்க, இல்லை என் பசங்கள்லாம் இங்கே நிற்கிறாங்க, கொஞ்சம் முன்னாடி விடுறீங்களா அவங்கள அப்படின்னு சொல்லி. ஸோ அது ஒரு எனக்கு பெரிய இருக்கு. அப்போ தான் பசங்கள் ஜனங்கள்லாம் பார்த்து, இப்போ நீங்கள் யார், நீங்கள் யாருன்னு என்ன பிரபுலாம் கேட்டாங்க. நாங்கள் அவரோட சன் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்க முடியாமல் போச்சு. எல்லாத்துக்கும் நிறைய பதில் சொல்லிட்டேன். இல்லை எப்போ அவரு நீங்க நிறுவன தர்பி மாதிரி கேள்வி கேட்கதான் தெரியும். இவ்வளவு பெரிய நடிகர் இப்போ நீங்க வந்து அதிகமா ஆங்கிலம் தான் உங்களுக்கு. நான் கூட ஒரு மேடையில் சொன்னேன், மீண்டும் வீரபாண்டிய கட்டபொம்மனை ஆங்கிலத்தில் எடுத்தால் எங்களிடம் நடிப்பதற்கு நடிகர் இருக்கிறார் டோட்டலா. ஆனா பிரிட்டிஷ்காரனே பயந்துவான் இவருடைய ப்ரொனன்சியேஷனா பார்த்துட்டு. ஸோ அவரு இவ்வளவு பெரிய நடிகர், தமிழ் திரையுலகம்னா என்ன, ஹாலிவுட்ல அவங்களாம் நடிச்சிட்டு இருக்காங்க, நம்ம அப்பா எங்க நடிக்கிறாரு, நம்ம இப்ப நடிக்கிறாருங்கிறது நீங்க. ஏன்னா நான் என்ன சொல்ல கேள்விப்பட்டேன், நடிகத்தனத்துடைய தம்பி சண்முகம் லண்டன்ல இருந்து வந்தவுடனே பார்த்துருக்காரு ஒரு படத்துல அழுதுட்டு இருந்திருக்காரு சிவாஜி, என்னடா எங்க அண்ணனை அழுக வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசருக்கு திட்டிருக்காரு. நீங்க அவர் அழுகும்போது தியேட்டருக்கு போய் பாருங்கன்னு சொல்லி போய் பார்த்தா எல்லாம் கைதட்டுறாங்க. இன்னும் அண்ணன் அழுகிறாரு உங்களை கைதட்டுறாங்க. அதுலேருந்து எல்லா ப்ரொடியூசர்ஸும் கூப்பிட்டு அழுகிற சீன் எத்தனை வச்சுருக்கீங்கன்னு கேட்டுறாங்க. அது மாதிரி நீங்கள் வந்து நடிகர் திலகத்தினுடைய மகனாக இருந்தாலும் அவர் வீட்டில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு 14 இயர்ஸ் அவர் அதிகமாக வீட்டு பக்கமே வராமல்
ஒன்லி ஸ்டுடியோஸ்லேயே தங்கி நடித்ததாக கேள்விப்பட்டிருக்கேன். 1955 ஒரு 17 இயர்ஸ் கூட சொல்லலாம், 72 வரைக்கும் எல்லா ஸ்டுடியோவிலையும் அவருக்கு ரூம் உண்டு. ஒரு கட்டத்தில் வந்து சிவாஜி கணேசனை இட்டுத்தான் தமிழ் திரையுலகம் வாழ்ந்து கொண்டிருந்தது என்று சொன்னால் அது மிகையல்ல. பல்வேறு தொழிற்கலைஞர்களுக்கும் ஈவன் கேட்டில் நினைக்கிற வாட்ச்மேனுக்கு கூட சம்பளம் வந்துச்சுன்னு சொன்னால் அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய தொடர்ந்து நடித்தான். அப்படிலாம் உங்கள் அப்பா இருக்காருங்கிறது நீங்கள் எப்போ உணர்ந்தீங்க? எனக்கு நான் மெட்ராஸ் வந்ததுக்கப்புறம் என்ன, ஐ ஹர்ட் மை ஃபாதர்ஸ் யூ பி சர்ப்ரைஸ்ட் அபவுட் இஸ் ஒர்க். ஏன்னா அவ அந்த ஃபஸ்ட்டு 10 இயர்ஸ் எப்படி இவ்வளோ படங்கள் ஓட அவுட்புட் அண்ட் அவுட்புட் வித் குவாலிட்டி, குவாலிட்டி இல்லாத அவுட்புட். பழைய படங்கள்லாம் அந்த டைமில் சில படங்கள் ஓடாமல் இருந்திருக்கலாம், பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படங்கள்லாம் சூப்பராக இருக்கும். ஹீ ஒர்க்ட், அவரோட ஒர்க் ஷெட்யூல் சொல்கிறேன், 7 to 1, 7 AM to 1, 1 o'clock கம்பல்சரி லன்ச் பிரேக், அது நம்ம சினிமா யூனியன் படி 1 to 2 லன்ச் பிரேக், திருப்பியும் 2 to 9 வேலை செய்வார், அப்புறம் 9 to 10 டின்னர் பிரேக், அப்புறம் 10 to 1 வேலை செய்வார். ஸோ ஹீல் கம் ஹோம் அட் 1:32, அவர் டின்னர் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு திருப்பியும் 6 o'clock ஹீல் வித் ஸ்டுடி, 6:30 7 o'clock மேக்கப் ஓட. He did that for 15 years of his life, 1952 to 1967 வரைக்கும். ஸோ நாங்கள் இங்கே ஹாலிடேஸ் வரும்போது நாங்கள் அந்த சென்ட்ரல் ஹால் இருக்கோம், இப்போது எல்லாம் படி தூங்கிட்டு இருப்போம் ஜமுக்கெல்லாம் போட்டு பாய்ஸ் பசங்கள்லாம். அப்போ வந்து காலையில் அவர் ஷூட்டிங் போகும்போது தூங்கிட்டு இருப்போம், நைட் அவர் ஷூட்டிங்லேருந்து வரும்போது தூங்கிட்டு இருப்போம். ஸோ அவர் என்ன அப்புறமா சொன்னால், ரிக்வெஸ்ட் பண்ணார் எங்கள் சித்தப்பாட்ட ஃப்ரைடேஸ், அவர் வந்து ஹீஸ் ரொம்ப சில பேருக்கு தெரியும், ஹீஸ் அ வெரி வெரி பிக் ஃபேன் ஆஃப் அமெரிக்கன் சினிமா. அவர் இங்கிலீஷ் படங்கள் நிறையா பார்ப்பார், அதுவும் தியேட்டரில் பார்ப்பார், அந்த காலத்தில் வீடியோலாம் இல்லை, தியேட்டரில் தான் பார்ப்பார், கேசினோ சஃபயர் இந்த மாதிரி தியேட்டர்ஸில் ஃப்ரைடே நைட் ஷோ கண்டிப்பாக சினிமா பார்க்கணும் அவர் இங்கிலீஷ் படம். அப்போ எங்கள் அப்போ தான் ஒரு டைம் நாங்கள்லாம் டு ஜாயின் வித் ஹிம் ஃப்ரைடே நைட் ஷோ சினிமா போவோம். அப்புறம் சில நாள் அவர் சீக்கிரம் வந்துட்டார்னா அவர் கூட வில் ஸ்பெண்ட் டைம். அப்புறம் ஆஃப்டர் தட் ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் ஆக்டர் இன் இந்தியா டு ஸ்டார்ட் நாட் ஷூட்டிங் ஆன் அ சண்டே, சண்டே என்னை விட்டுடுன்னு சொன்னார். அவரை பார்த்து அப்புறம் ஹிந்தி ஆக்டர்ஸ் சில பேர் ஃபாலோ பண்ணாங்க, அப்புறம் லாட் ஆஃப் ஆக்டர்ஸ் ஃபாலோ தட். இல்லைன்னா செகண்ட் சண்டே மட்டும்தான் எங்கள் சினிமா இண்டஸ்ட்ரி இந்தியாவில் ஹாலிடேஸ், ஒன்லி செகண்ட் சண்டே இஸ் அ கம்பல்சரி ஹாலிடே பர் யூனியன் ரூல்ஸ். யூனியன்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங் சினிமாவில், ஸோ யூனியன் ரூல்ஸ் படி ஒன்லி செகண்ட் சண்டே இஸ் ஹாலிடே. பட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஆக்டர் இன் இந்தியா ஹூ ஸ்டார்ட் திஸ் சண்டே, ஐ எம் நாட் ஒர்க்கிங், ஐ வாண்ட் ஸ்பெண்ட் டைம் வித் மை சில்ட்ரன். நீங்கள் நடிகர் திலகத்தோட பல வெளிநாடுகளுக்கு போயிருக்கீங்க, அங்கெல்லாம் வந்து நடிகர் திலகத்துக்கு கிடைச்ச வரவேற்பை பார்த்து நீ எப்படி, நீ அதில் என்ன குறிப்பிட்ட அனுபவங்களும் நீங்கள் பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பீங்க, அதை பற்றிலாம் கொஞ்சம் பகிர்ந்தீங்கன்னா எல்லோரும். எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு, யூரோப்லாம் இப்போ நீங்களாம் நிறைய பேர் ஃபாரின் போவீங்க, நம்ம இந்தியன் பாஸ்போர்ட்டை பார்த்தோன்னே இந்த இமிக்ரேஷன்லாம் கண்டுபிடி கேள்வி கேட்பாடுங்க. ஸோ ஐ பீன் வித் இந்த ஏர்லி 70s நான் போனோன்னே இமிக்ரேஷன், ஐ ஜஸ்ட் ரிமெம்பர் த ஃபர்ஸ்ட் திங் ஜெர்மனியில் போனோன்னே என்ன வந்து உரையூ அவங்க காசு இருக்கா, டியூ ஹவு மச் மணி டியூ ஹேவ், எவ்வளோ நாள் இருக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு 15-20 கேள்வி கேட்டாங்க. அப்புறம் ஐ செட் சார் ஐ கம் வித் மை பேரண்ட்ஸ்ன்னு சொன்னோன்னே உள்ளே போட்டு அனுப்பிச்சேன். அவர் வந்தோன்னே ஒரு கேள்வி கேட்கல, ஜஸ்ட் படிச்சு அனுப்பிச்சிட்டான். ஏன்னா த வே ஹீஸ் ட்ரெஸ்ட், அவர் ட்ரெஸ்ஸிங் நீங்கள் சினிமாவில் பார்க்கணும், ஹீஸ் ட்ராவலிங், ஹில் பி இம்பெக்கபிளி ட்ரெஸ், ஹில் பி வேரிங் அ சூட் அண்ட் அ டை அண்ட் அ ஜாக்கெட், ஹில் பி ஹேவிங் ஹேட், மைட் பி சம்டைம் த ஸ்டிக், அதர்வைஸ் அந்த ஹேட் வித் அ திங், அவர் இட்ஸ் நாட் அ சினிமா, ரியல் காஸ்ட்யூம், அவரோட ட்ரெஸ்ஸிங் வென் ஹி கோஸ் அப்ராட். அண்ட் அவர் சொல்லிட்டு வர, இல்லை இல்லை யூ டோன்ட் நோ, இல் பி சில்ட்ரன் இருக்கு இறங்கணும்னா, ஸோ ஜாக்கெட் டை, ஸோ ஜாக்கெட் டை அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து வரும்போதே இமிகிரேஷன் ஆஃபீஸர் நினச்சிடுவான், ஹி கேன் அஃபோர்ட் டு ஸ்டேயர் சொல்லி அவர் கூட்டிட்டோம். நம்மளை வந்து ஹவு மச் மணி டு யூ ஹேவ் இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க. அவர் உடனே ஐ ஹவ் நெவர் பி சீன் ஹிம் ஸ்டாப்ட் இன் ஆல் ஓவர் த யூரோப் அண்ட் அமெரிக்கா போயிருக்கேன் அவர் கூட அண்ட் சம் ஆஃப் த ஃபார் ஈஸ்ட் கண்ட்ரீஸ். நோ இமிகிரேஷன் ஆஃபீஸர் எவர் ஆஸ்ட் ஹிம் டு எனி க்வெஸ்சன், இல்லைனா பொட்டி திறந்து பாருங்கள், கஸ்டம்ஸ் கூட போகும்போது அப்படி நடந்து போயிட்டே இருப்பார், பொட்டி தள்ளிக்கிட்டே போயிட்டு இருப்போம். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாரும் அவரை நிறுத்தினதே இல்லை. Might be that's his, that's Nadiya Thilagam's style.
ஒருமுறை நடிகத்திற்கு ஜப்பான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அக்டோபர் ஃபஸ்ட்டு வந்திருக்கு, மிட் நைட்டில் யாரோ எல்லார்ட்டையும் சொல்லியிருக்காங்க ஃப்ளைட்டில், அவங்களாம் திடீர்னு லைட்ஸ் போட்டிருக்காங்க, இவர் என்ன இன்னும் என்னோட லைட் போடுறாங்கன்னு கேட்டிருக்கு. உடனே அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, இதுமாதிரி நம்ம ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கார் பெரிய ஆக்டர், அவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சொல்லுவாங்க, அவருக்கு பர்த்டே கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு கேக் கட்டியிருக்காங்க ஃப்ளைட்டில். Rescue flight left from Los Angeles, he was coming to Singapore. So it's via Hong Kong. So the rescue, le, some stewards appo me, Singapore Airlines or Malaysia Airlines, le, are the Tamils are paga. So they've told that iniki Shivaji oda birthday, our plane le irukkar appo. So avanga avasara avasara message irukanga, I think my wife was on the flight with him. Avanga avasara avasara Hong Kong le, periya cake order panni, ஹாப்பி பர்த்டே மிஸ்டர் சிவாஜி கணேசன் சொல்லி. இட்ஸ் அ சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட், ஆல் தி க்ரூ வேர் ஆல் சைனீஸ் அண்ட் ஃபாரினர்ஸ் தான். அண்ட் த பைலட் அண்ட் கோ பைலட் லெஃப்ட் த கேபின் அண்ட் வந்து அவர் தூங்கிட்டு இருந்திருக்கார். ஹி ட்ராவல்ஸ் ஃபர்ஸ்ட்ல, ஹி ட்ராவல்ஸ் இன் ஸ்டைல், அவருக்கு வந்து ஹி ஆல்வேஸ் ட்ராவல்ஸ் இன் ஸ்டைல். ஃபர்ஸ்ட் கிளாஸில் கேட்கணும், தி ஆல் ஸ்டார்ட் சிங்கி ஹாப்பி பர்த்டே சொல்லி ஓக் அப் ஓடுது அப்படின்னு கேட்டு பார்த்தா கேக் ஹாப்பி பர்த்டே கேக் ஹாப்பி பர்த்டே பாடி கேக்கை வெட்டி அவங்க கொடுத்தாங்க. நான் கூட இல்லை அப்போ இல்லையா. ஓகே, நீங்கள் வந்து அறுவடை நாளில் வந்து நடிச்சிங்க, அந்த நடித்து முடிச்சுன்னா நடிகர் திலகம் அந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய நடிப்பை பற்றி ஏதாவது கருத்து சொன்னாரா? கண்டிப்பாக இன்னும் பெட்டராக நடிச்சிருக்கலான்னு சொன்னார். ஏன்னா அவர் கூட நான் வந்து ஒரு உத்தம புத்திரன்னு ஒரு படம் இப்போ தூர்தர்ஷன் இருக்கும்போது தூர்தர்ஷனில் வந்துட்டு இருந்துச்சு, அட்ஜஸ்ட்மெண்ட்டை உட்காந்து அவர் கூட பார்க்கலான்னு. அப்போ சல்லி அவர் அப்படின்னு செஞ்சார். சரி என்னப்பா சரிங்க, இல்லை நான் அந்த சீனை பெட்டராக பண்ணியிருக்கலாம். உத்தம புத்திரன் படம் வந்து 100 times இட்ஸ் கம் ரீரன். எனக்கு இங்கே சில மன்ற ஆளுங்க இருக்காங்க, 100 வாட்டி 150 வாட்டி பார்த்தவங்களாம் இருக்காங்க உத்தம புத்திரன் படத்தை. ஸோ இவர் வந்து அப்படி செஞ்சானே, ஈசட் சவர் மாதிரி ஹீ கிரிட்டிசைஸ் சம்டைம்ஸ் ஓம் திங். ஏன்னா அவர் 20-30 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குற படத்தை. ஸோ ஹீ ஃபெல்ட் இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்ன அந்த சீனை பெட்டராக பண்ணியிருப்பேன். இஸ் அ பர்சன் ஹூ கேன் கிரிட்டிசைஸ் ஹிம் செல்ஃப். இப்போது சமீபத்தில் நீங்கள் ஐ படத்துலையும் இப்போது சமீபத்தில் பெருவெற்றி அடைந்த எல்கேஜி படத்துலையும் நடிச்சிருக்கீங்க, எல்லாம் என்ன சந்தோஷம்னா பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நடிகர் திலகத்தின் குரல் தமிழ் திரையுலகில் ஒலிக்க ஆரம்பித்திருக்கிறது என்று நாங்கள் நினைத்தோம். அது தொடர வேண்டும் என்று எங்களுடைய விருப்பம். நீங்கள் தொடர்ந்து நடிக்க வேண்டும், அந்த பாரம்பரியத்தை மீண்டும் தமிழ் திரையுலகில் நிலைநிறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். இவ்வளவு எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நிறைய விஷயம் சொன்னீங்க. நான் ரெண்டு கேள்வி தான் கேட்டேன். ஏன் கேட்டால் ஏற்கனவே நீங்கள் அங்கே பேசும்போது எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்க, பரவாயில்ல, நல்ல விஷயம்லாம் சொன்னீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ நண்பராக. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நாள்தோறும் நல்லதை செய்வோம் என்பது கிருஷ்ணா ஸ்வீட்ஸினுடைய ஒரு கொள்கையாக இருக்கிறது. ஆனால் ஒரு கையால் கோசையை எழுப்ப முடியாது என்ற காரணத்தால் தானாக வந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை இசைக்கலைஞர்களை கவிஞர்களை நடிகர்கள் எல்லாம் பெருமைப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியிலே இந்த பாரதி வித்யாபவன் திரு ராமசாமி அவர்கள் கைகோர்த்து பல காரியங்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையிலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பற்றி ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று பேசியபோது இம்மிடியே உடனடியாக அவர் சொன்னது அவன்தான் நடிகன் என்ற தலைப்பை வைப்போம் என்று சொன்னார். திரு ரமணன் சொன்னது போல இங்கே இருக்கிற எல்லாருக்குமே சிவாஜியை பற்றி தெரியும், சிவாஜி ரசிகர்கள் வந்திருக்காங்க. நான் மட்டும் யூனிவர்சிட்டியில் போய் அதை ரிசர்ச் பண்ணி டிகிரி வாங்கிட்டு வந்ததுனால எனக்கு ஒரு தகுதி கொஞ்சம் கூட இருக்கிறதா நினச்சிருக்காரு. ஆனால் 1980 நான் வந்து நான் பிஏ மட்டும்தான் படிச்சிருந்தேன். மதுரைக்கு வந்த நடிகர் திலகத்தை சந்தித்து உங்களை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொன்னேன். அப்படியே மேல் நோக்கி நிமிந்து பார்த்துட்டு செஞ்சிருவியான்னு கேட்டார். ரொம்பவுமே நான் வந்து என்ன இப்படி கேட்குறேன்னு யோசிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கு பிறகுதான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பற்றி நான் படிக்க 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 உலகத்தில் இப்படி ஒரு நடிகனா இப்படி ஒரு மனிதனா என்ற விஷயங்களெல்லாம் எனக்கு கிடைத்தது. நான் சிவாஜி அவர்களை பற்றி ஆய்வு செய்வதற்கு முன்னால் ஹாலிவுட்ல இருந்து அதில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நடிகர் சார்ல்டன் ஆஸ்டன்,
எல்லாருமே அல்பாஜனா இவங்களை பற்றி எல்லாம் படித்து முடித்து விட்டுத்தான். அவருடைய குடும்பம் எப்படி இருக்கிறது, எப்படி நடித்திருக்கிறார்கள், அண்ணா சொன்னிய மாரல் பிராண்டோ எப்படி நடிக்கிறார், எப்படி நடித்திருக்கிறார், எந்தெந்த சீன்ல எப்படி எப்படி நடிக்கிறார், யுல் பிரினர் எப்படி நடக்கிறாரு, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நடிகர்களை பற்றி எழுத ஆரம்பித்தேன். ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கு முதல் நிகழ்ச்சியாக நான் நடிகர்களத்தினுடைய அவருடைய நாடக உலகம் பிறப்பு, அவருடைய வளர்ந்த விதம், அவருடைய நாடக உலகத்தினுடைய அனுபவங்கள் இதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இந்த மாதம் 16/5/1959 தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் வெளியிடப்பட்டது. அதற்காக இந்த நிகழ்ச்சியிலே வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி மட்டும் நான் இங்கே சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். சிவாஜி கணேசனுடைய முன்னோர்கள் ஊர் வேட்டை திடல் என்பது பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். விழுப்புரம் என்று, விழுப்புரம் என்பது அவருடைய தந்தை ரயில்வேல வேலை பார்க்கும்பொழுது குடியேறிய இடம். வேட்டை திடல் என்பது தஞ்சாவூரில் பன்னார்குடி பக்கத்தில் இருக்கிறது. அந்த காலத்து ராஜாக்களும் ஜமீன்தார்களும் வேட்டையாடுவதற்கு அங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அங்கே இருப்பவர்கள்லாம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தான். அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவருக்கு ஆழிவாய்க்கால் என்ற ஒரு சின்ன கிராமம் இருக்குது தஞ்சாவூர் பக்கத்தில். அந்த அந்த ஊரை சேர்ந்த ராஜாமணி அம்மானை திருமணம் செய்து நடிகர் சிவாஜியுடைய தாத்தா பேர் காளிங்கராயர், சின்னஜாமி காளிங்கராயர். அவர் வந்து மருமகனுக்கு வேலை வாங்கி கொடுத்து விழுப்புரத்தை குடி வச்சார். சிவாஜி கணேசனுடைய தந்தை வந்து மிக பெரிய தேசிய பற்றாளர், தேசியவாதி. அந்த கட்டத்தில் வந்து அவங்க வந்து ஒரு சில நண்பர்களா நெல்லிக்குப்பத்தில் அடிக்கடி மீட் பண்ணுறது, என்ன நடக்குது, யார் 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 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், தேசிய தலைவர்கள் லாலா லஜபதி ராயை லத்தி சார்ஜ் பண்ணிவிட்டு அவன் சொன்னது முதற்கொண்டு அவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. தொடர்ந்து அவர் ஆனால் அதனுடைய நண்பர்கள் பேசிய விஷயங்கள் எல்லாம் ராஜாமணி அம்மானிடம் வந்து சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறார். எப்படி கிருஷ்ணன் கதை சொல்லும்போது அபிமன்யு கருவிலே இருந்து கதை கேட்டு கொண்டு இருந்தோம், அதை போல நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் அவர் தந்தை பேச 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 தேசிய உணர்வை கருவிலே கொண்ட திருவுருவாக அவர் உருவாகியிருக்கிறார். 1928 அக்டோபர் மாதம் 1 விழுப்புரத்தில் பிறந்தார். அவருக்கு முன்னதாக 3 சகோதரர்கள், இவர் 4. இவர் பிறந்தபோது அவர் தந்தை டைனமிட் வைத்த குற்றத்திற்காக, அது வெடிக்கவில்லை, யாரும் சாகவில்லை, ஆனால் ரயில்வே லைனில் டைனமிட் வைத்தது, அது கூட கப்பலோட்டி தமிழில் எப்படி வாஞ்சிநாதனுக்கு திருவிழா சீட்டு போட்டு பார்த்தார்களோ அதே போல நண்பர்களெல்லாம் போட்டு பார்க்கும் பொழுது நடிகர்களுடைய தந்தையார் பெயர் வந்திருக்கிறது, அதன்படி டைனமிட் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதை எப்படியோ பிரிட்டிஷ் போலீஸார் கண்டுபிடித்து அதை எடுத்துவிட்டு அதை வைத்தவர்களை விரட்டும் போது சிவாஜி கணேசன் தந்தை பிடிபட்டு விட்டார். அவர் துப்பாக்கி கட்டையால் பின்பக்கம் திருப்பி அவர் தலையிலே அடித்திருக்கிறார்கள். அதனால் காதிலே ரத்தம் ஒழிந்து கடைசி வரை அவர் கேட்கும் திறனை இழந்துதான் இருந்தார். அந்த சமயத்திலே தான் நடிகர் திலகம் அவதரிக்கிறார். அவனை பொறுத்த மட்டும் அவர் தெய்வ பிரவிதான், அதனால் அவதரிக்கிறார்னே சொன்னார், அவதரிக்கிறார். ஆனால் அவர் பிறந்த நேரம் தந்தை ஜெயிலுக்கு போகிறார். அவங்க அம்மா என்ன நினைச்சாங்களோ, அவங்க கிராமத்தை நினைப்பாங்களோ, நல்லா பிறந்தான், அவன் அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படி நினைச்சிருக்கலாம். ஆனால் இந்த மகன் தான் கோட்டை போல பெரிய வீடு கட்டி உங்களை குடியிருக்க போகிறான் என்று அப்போது ராஜாமணி அம்மாவுக்கு தெரிந்திருக்க நியாயம் இல்லை. ஏன்னால் வருங்காலத்தை யாரும் உணர முடியாது, அப்படி உணர்ந்தால்தான் அது ஒரு தெய்வ பிறப்பு தான் சொல்ல முடியும். பார்க்குறாங்க, அவங்க கூட பிறந்தவங்க 12, ஆனால் யாரும் உதவி செய்யலை. உடனே அவங்க அங்கேருந்து பிள்ளைகளை 3 பையன்களையும் கூட்டிட்டு அவங்க திருச்சி சங்கிலியாண்டபுரம் வந்து சேர்றாங்க. அங்கே தான் சிவாஜி கணேசன் அவர்கள் திருவிழை ஓடி ஆடி விளையாண்டு வளர்ந்த இடம். இளம் வயதிலே மிக துடிதுடிப்புடன் எங்கு சண்டை நடந்தாலும் அடித்தவர் சிவாஜி கணேசன், அடி வாங்கியவர் யாரோ, இப்படித்தான் வளர்ந்துருக்கிறார். யார் வேணாலும் எப்போ பார்த்தாலும் வந்து ராஜாமணி அம்மாட்ட உங்கள் பையன் அடிச்சிட்டான், கல் எறிஞ்சிட்டான்னு சொல்லி. இப்படி இருக்கும்போது 7 சிறை தண்டனை பெற்ற ஒரு மன்றாயர் வந்து 4.5 அவரை ரிலீஸ் பண்ணுறாங்க. காரணம் வந்து வேலூரில் அவர் ஜெயிலில் இருக்கும்போது அங்கே ஒரு நீர் தொட்டி இருந்திருக்கு, அது லீக்கேஜ் யாருமே அடைக்க முடியல. இவர் ஏற்கனவே ரயில்வேல இருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுத்தோடனே அவங்க வந்து 4.5 அவர் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ண சங்கிலியாண்டபுரம் வந்து சேர்றாரு. வந்து சேர்ந்தா 4.5 பிரிஞ்சிருந்த மனைவியோட ஒரு வார்த்தை கூட பேசலை. உடனடியாக நான் சிறை தண்டனை அடைந்த பொழுது பிறந்த மகன் எங்கிருக்கிறான் தேடி போயிருக்காரு. அங்கே போனால் பக்கத்தில் ஒரு தெருவில் வந்து யாரோடய கட்டி புரண்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. இவர் போய் தூக்கி வச்சு அழுதுருக்காரு. அடிக்கடி தாய் கூட வந்து சிறைச்சாலைக்கு சென்று தந்தையை பார்த்த வழக்கத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கக்னைஸ் பண்ணி அவரும் அழுதுருக்காரு. உடனே தந்தையை மகனோட பாஸ்வேர்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு
அவர் என்ன பண்ணுறாரு, யதுகுல சங்கம் நடத்திய ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் ஆரம்ப பள்ளி கற்று வந்த சிவாஜி கணேசன் அவர் தந்தைக்கப்புறம் பொன்னையா உயர்நிலை பள்ளி என்ற பள்ளிக்கூடத்தில் சிவாஜியை சேர்த்து விட்டுறாரு. செகண்ட் ஸ்டாண்டர்டு முடிச்சு தேர்ட் ஸ்டாண்டர்டு ஆரம்பிக்கிற ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜில் தான் கம்பளத்தார் கூத்து பார்க்குறாரு. கம்பளத்தார் கூத்து பார்த்து அவர் முதல் நாள் வந்து போயிருக்கும்போது ஆள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இந்த தம்பி இங்கே வாப்பான்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் சோல்ஜராக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அந்த பக்கத்தில் அவங்க அப்பா நாடகம் பார்த்துருந்துருக்காரு. ஏன்னா நம்ம மகன் பிரிட்டிஷ் சோல்ஜராக ஏறுறான்னு வீட்டுக்கு வந்து வெளுத்து தள்ளிட்டார். நானே ஒரு தேசியவாதி, நீ பிரிட்டிஷ் சோல்ஜருடைய வேஷம் போட்டேன்னு இவர் காய்ச்சல் இருந்துருச்சு. ஆனால் அப்பா அடித்ததை மறந்துட்டாரு. எவ்வளோ பேர் கைதட்டுறாங்க இந்த கட்டபொம்மன் வேஷத்துக்கு. நம்ம ஏன் கட்டபொம்மன் ஆகக்கூடாது, நம்ம ஏன் நடிகனாக இருக்கக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் நினைச்சது. இரவெல்லாம் அந்த கூத்து நடக்கிற இடத்துக்கு போயிங்க, அவர் வந்து எல்லாத்துக்கும் டீ வாங்கி கொடுத்துருக்காரு. அப்போ தான் பக்கத்துலேயே இருக்க வச்சுருப்பாங்க. அப்படி இருந்துட்டு வந்தால் மறுநாள் காலையில் இவர் கொஞ்ச நாள் ஸ்கூலில் நிப்பாட்டிட்டு இந்த ஒரு பிளாக் ஸ்மித்திட்ட வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அங்கே தூங்கி விழுந்திருக்காரு. அவன் கையில் இருக்கிற கம்பியை வச்சு சிவாஜி அடிச்சிட்டான். இவர் என்ன பண்ணுறது, பக்கத்தில் கல் எடுத்து அவன் தலையில் எரிஞ்சிட்டார். எரிஞ்சோன்னு அவன் திரும்பி பார்க்கல, இவர் எஸ்கே அங்கேருந்து ஓடி அந்த வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அதை அவன் மறந்துட்டான். ஆனால் இவர் வீட்டுக்கு வந்தவர் இந்த கம்பளத்தார் கூத்தில் நம்ம எப்படியாவது நம்மளும் நடிகனாகணும்னு சொல்லி நினைக்கும் போது தான் மதுரை ஸ்ரீ பாலகான சபா அங்கே திருச்சியில் நாடகம் நடத்திட்டு இருக்காங்க. யதார்த்தம் புன்னிச்சாமி பிள்ளை அவர் ஒரு பார்ட்னரும். பாசமலரில் வந்து ஒரு ஊர் பெரிய மனுஷன் நடிப்பார், சந்தானம் கேடி சந்தானம் அவர் தான் பெரிய கவிஞர். அவர் சிந்தனை செய் மனமே என்ற பாடலெல்லாம் அவர் தான் எழுந்தார். அவரும் ஒரு பார்ட்னர். அவங்க ரெண்டு பேரும் நடத்திட்டு இருக்காங்க. அதில் புன்னிச்சாமி படையாச்சிக்கிறவர் நடிப்பு சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் அந்த நாடகக்குள்ள போய் நிற்கிறாரு. வாசலில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. சிவாஜி போய் நிற்கிறாரு, என்னப்பா இங்கேருந்து நிற்கிறேன்னு, நான் நாடகத்தில் சேரணும் அப்படின்ட்டு. பாட தெரியுமா உனக்கு, நடிக்க தெரியுமானு கேட்டு. பாட தெரியும்னு சொல்லிட்டு ஸ்கூலில் பாடின ஒரு பாட்டை நல்ல வாய்ஸில் பாடி கணிச்சிருக்காரு. சொன்ன உடனே உள்ளே போய் சொல்லி, சரி உங்கள் அப்பா அம்மா இல்லையான்னு, இல்லைங்க நான் அனாதைன்னு இருக்காரு. அதாவது நடிக்கிறதுக்காக தன்னை அனாதை என்று சொன்னவர் சிவாஜி கணேசன் மட்டும்தான். நான் இதுக்காக சொல்லலை. எம்ஜி ராமச்சந்திரனுடைய தாயார் வந்து அவர் ரெண்டு பிள்ளைங்களுக்கு மூணு வேளை சோறுபட முடியாமல் நாடகக்குழுவில் சேர்த்து விட்டால் சாப்பிடுவாங்களே அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவங்களை சேர்த்து விட்டாங்க. ஆனால் நடிப்பதற்காக தன்னை அனாதை என்று சேர்த்து கொண்டார் சிவாஜி கணேசன். இல்லை அது நாடக நடிகர்கள் தங்கியிருக்கிற ஒரு பெரிய வீடு, கிட்டத்தட்ட 250 நடிகர்கள். யார் கண்ணிலையும் படாமையே ரெண்டு மூணு நாளாக தெரிஞ்சிருக்காரு. ஏன்னா அந்த ஊரை விட்டு அந்த ட்ரூப் கிளம்பணுமே அப்புறம் சொல்லிக்கலாம். அதில் எப்படியோ காக்கா ராதாகிருஷ்ணன் பார்த்துட்டார். ஏய் கணேஷா என்னடா இங்கே வந்திருக்கேன், ஏய் நான் இங்கே தான்டா இருக்கேன், நான் அனாதைன்னு சொல்லியிருக்கேன், இப்போ சொல்லிடாதுரா, அங்கே போயிட்டுருக்கேன், சரி சரி நான் சொல்லலை விட்டு. திருச்சியை விட்டு திண்டுக்கல் போகிறாங்க. திண்டுக்கல்ல வந்து அந்த அவருடைய முதல் அந்த பாடங்கள் எல்லாம் படிக்கக்கூடிய அந்த வகுப்புகள் ஆரம்பிக்குது. அதிகாலையில் எழுந்திருக்கிறதும் இறைவணக்கம் பாடுறதும் அதுக்கப்புறம் பாடங்கள் பாட்டு நடனம் எல்லாத்தையும் கற்றுட்டு மத்தியான சாப்பாடு ஒரு அரை மணி நேரம் தூக்கம் அதன் பிறகு இரவில் நடிக்க போகிற நாடகத்தினுடைய இதெல்லாம் பார்த்துட்டே இருந்திருக்காருங்க. ஜஸ்ட் 10 தாங்க ஆகுது அவர் அச்சீவ்மெண்ட் வந்து. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், நாடகத்தில் ஜாயின் பண்ணி 10 அவரை மேடை ஏற்றிட்டாரு அவருடைய வாத்தியார். ஏன்னா இவர் முதல்ல போட்டது பெண் வேஷம், அதுவும் கன்னிமாடத்து சீதை ஒயில வந்து அப்படி நின்றுக்கார் பாருங்க. நின்ன உடனே எல்லாரும் கூட வந்தவங்களும் காக்கா ராதாகிருஷ்ணன், அப்புறம் கே வி சீனிவாசன் ஒருத்தர் கர்ணன் படத்தில் வந்து என் டி ராமராவ் குரல் கொடுத்துருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் எல்லாம் பார்த்துருக்காங்க, என்னடா 10 வாத்தியார் இவனை மேடைக்கு ஏற்றிட்டாருன்னு. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது இந்த பையன்கிட்ட என்னமோ விஷயம் இருக்குன்ட்டு. டிஆர் மகாலிங்கம் அப்போ அந்த சமயத்தில் அந்த ட்ரிப்பில் இருக்கார். அவர் இவர் பாடும்போது கேட்டுட்டு, வாத்தியார் இந்த பையன் நல்லா பாடுறான், கொஞ்சம் இசைப்பயிற்சி நல்லா கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஸோ டிஆர் மகாலிங்கம் கண்ணுக்கெல்லாம் தெரிஞ்ச பிறகு இவர் வந்து மேடைக்கு வர்றார். அத்தனை ஒரு கன்னி பெண்ணுக்குரிய அனைத்து நடனங்களையும் கொடுத்து இவர் பாடின பாடு, யாரனா இந்த புருஷனை அறிகிலேனே என் ஆசைக்குனியே என் முன்னே நின்றவன் அப்படின்னு கணேசன் பாடுறாரு. அதுக்கு ராமன் கேரட்டில் இருக்கிறவரு திருவோ மலர்வாழ் உருவோ எனக்கு சேர்ந்த தேனோ என்று பாட, மீண்டும் சீதையாக நடித்த கணேசன் உருவாய் எழுதும் சித்திரம் உயிர்விட்டு எழுந்தார் போல் உன்னதமாகவே என் முன் நிற்பது எனது மாதவமோன்னு பாடி முடிக்கிறார். கை தட்டி பிச்சுட்டு இவருக்கு பொன்னிச்சாமி தற்கு ஆனந்த கண்ணீர் விட்டு தட்டி கொடுத்துட்டே கணேசா பிச்சுட்டான் இருக்காரு. கூட இருக்கவங்களாம் வந்து எப்படா நடிச்சேன்னு, டே முதல்ல என்னுடைய பெண்ணுக்குரிய மேக்கப்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கிட்டேன்டா. அதுக்கு பிறகு நல்லா திருப்தி அடைஞ்சேன், ஸ்டேஜுக்கு போனேன். ஸ்டேஜுக்கு போனேன் ஆடியன்ஸை மறந்தேன், வாத்தியாரை மறந்தேன், உங்களை மறந்தேன், எல்லாத்தையும் மறந்தேன். என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை பாடினேன்டான். கடைசி வரைக்கும் அப்படித்தான் சார் இருந்தார் அவர் நடிப்பில். இப்போ அவர் ஜாயின் பண்ணும்போது 7
எட்டு வயசு ஆகும்போது ஒரே நாடகத்துல தெய்வ மகன்ல மூணு கேரக்டர் நடிச்சாரு, அந்த படத்துல ஒன்பது கேரக்டர் நவராத்திரி நடிச்சாரு நம்ம பேசுறோம். எட்டாவது வயதுல நான்கு வேடங்கள் ஒரே நாடகத்தில், அதான ஆணும் பெண்ணும் மாறி மாறி போட்டு நடிச்சிருக்காரு. அது மட்டுமல்ல, 280 சக கலைஞர்கள் எந்தெந்த நாடகத்தை என்னென்ன வசனங்கள் பேசுவாரோ அத்தனை வசனங்களையும் மனப்பாடம் செய்து பேசக்கூடிய ஆற்றலை தனக்குள்ளே வகுத்துக்கிறார். அதில் ஒரு பெரிய டிராபேக், சிவாஜிக்கு வந்திருக்கு, அவருக்கு மட்டும் லீவ் இல்லை. ஏன்னா இவர் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அது யாராவது ஒரு நடிகருக்கு ஏதோ காய்ச்சலோ இல்லை தலைவலியோ வந்தா டக்குன்னு இவர் அந்த மேக்கப் போட்டு அங்கே போய் பேசிடுவார் அந்த டைலாக் புறா. அதனால ஒரு வரப்பிரசாதம் அந்த நாடக குழுவுக்கு. அதாவது சங்கர்தாஸ் சுவாமிகள் கிட்ட இருந்து பயின்றவங்க தான் டி கே சண்முகம், டி கே பகவதி சண்முகம் பையன் கூட வந்திருக்காரு இங்க. அவங்கெல்லாம் பெரிய இடத்துலேருந்து வந்திருக்காங்க. ஆனால் இவர் சேர்ந்த ஒரு நாடகக்குழு, சாதாரண நாடகக்குழு. ஆனால் இந்த நாடகக்குழுவின் நடிப்பை பயின்று கொண்டிருக்கிற இந்த கணேசன் ஹாலிவுட்ல நடிக்கும் மார்லன் பிராண்டோ ஈக்குவலாக பேசப்பட போகிறான் என்பதை அறியாமல் தான் அவர்கள் அவனை அவரை சிவாஜி கணேசன் வளர்த்து வந்திருக்கிறார்கள். எல்லாம் சின்சியரா பண்ணியிருக்காரு. அந்த பருவ வயசு வரும்போது மகரக்கட்டு வரும்ல, இந்த மகரக்கட்டு வரும்போது மட்டும் யாருக்குமே தெரியாம நைட்ல குரலுக்கு பிராக்டிஸ் கொடுத்துருக்காரு. ஒத்தல்லோ நாடகத்தை முத முதல் நடித்த இட்டாலி ஆக்டர் தாமஸ் சால்வினி ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஒரு நடிகருக்குரிய ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன வேணும் அப்படின்னா, வாய்ஸ் வாய்ஸ் வாய்ஸ். இதை யாரும் சிவாஜிக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. தன்னுடைய வாய்ஸை இப்படித்தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. ஏன் சிவாஜி இப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு மற்றவங்க என்னன்னா அப்படிங்கிற ஒரு கம்பாரிசன் காட்டி சொல்றேன். பியூ சின்னப்பா இந்த வாய்ஸ் வந்த உடனே நிச்சயமா நமக்கு நாடகத்தில் கேரக்டர் கொடுக்க மாட்டாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, சம்பளம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எஸ்கே பாக பார்த்துருக்காரு. எஸ்கே பாக பார்க்கும்போது என்ன பண்ணுங்க, பியூ சின்னப்பான்னு எழுதின பெட்டியை என்எஸ் கிருஷ்ணகிட்ட கொடுத்துட்டு என்எஸ் கிருஷ்ண பெட்டியை தூக்கி தப்பிச்சு ஓடிட்டார் பியூ சின்னப்பா நாடகக்குழுவில் வந்து. இதே காலகட்டத்தில் இதே நிலையில பருவ நிலையில எம்ஜி ராமச்சந்திரன் என்ன பண்ணிக்காருன்னு கேட்டீங்கன்னா, இனிமேல் நம்ம கொஞ்சம் காலம் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கத்தி சண்டை, சிலம்பு சண்டை, மல்யுத்தம் இதெல்லாம் எம்ஜிஆர் கற்றுக்கிட்டார். ஆனால் சிவாஜி எப்படி இல்லை, யாருக்குமே தெரியாம அந்த குரலை பழகி பழகி சிம்மக்குரலோன் சிவாஜி கணேசன் என்ற பட்டத்தை பெறுவதற்கு அவர் வித்திட்ட இடம் அந்த அவருடைய பயிற்சி தான். நாடகக்குழு போயிட்டே இருக்காரோ, அந்த நாடகக்குழு வந்து பழனியை திண்டுக்கிழந்து பழனி போகிறாங்க, அப்புறம் பெரியகுளம் போகிறாங்க, மதுரை போகிறாங்க. மதுரையில் தான் அவர் மூன்று வேளை சாப்பாட்டை நாங்கள் உறுதி ஒழுங்காக சாப்பிட்டோம் என்ற பதிவையும் தன்னுடைய புத்தகத்தை சொல்லியிருக்காரு. மேலூர் போய் நாடகம் நடத்திருக்காங்க. இந்த மேலூரில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சின்ன சின்ன விஷ ஜந்துக்கள் ஜாஸ்தி, பூரான் தேல் இதெல்லாம் ஜாஸ்தி. இவங்க ஒரு நாடகத்தை நடிச்சுட்டு அதனுடைய அந்த தலப்பாகையை அதையோ ஒன்று கலட்டி வச்சுட்டு வேற சீன் நடிக்க போயிட்டு திரும்பி வந்தா இந்த தலப்பாகைக்குள்ள ஒரு பூரானோ தேடோ ஏறிக்கணும். அது கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை, போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஊறிச்சுன்னு வச்சுக்கிறீங்க. டைலாகை பேசுறதா இங்க சொறியறதா, இந்த கஷ்டப்பட்டு நடிச்சத சொல்லியிருக்காரு. அதையும் காட்டணும், லட்சக்கணக்கான எறும்புகள் ஏறிக்கணுமா, மாட்டணும்னு கண்ணுக்கு தெரியாத சிற்றெறும்புகள் அதை கடிக்க கடிக்க அதெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் டைலாக் பேசி சிவாஜி கணேசன் வளர்ந்துருக்கார். மேலூர் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பரமக்குடி, பரமக்குடிக்கு வந்த இடத்துல அவங்க வந்து கதரின் வெற்றி நாடகத்தை போடும்போது அந்த சபையில் பரபரப்பாக பேசியிருக்காங்க. என்னன்னு சிவாஜி கேட்டிருக்காரு, பெருந்தலைவர் காமராஜர் வந்திருக்காரன்ட்டு. எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம், இது பெரிய ஆள் வந்து பார்க்குறாரு. ஏன்னா தேசிய சம்மந்தப்பட்ட நாடகம், இவர்கள்லாம் நடிகர்லாம் வந்து கும்பிட்டு போயிருக்காங்க. அது ஒரு 10 days கழிச்சு மீண்டும் பரபரப்பாக பேசப்பட்டது. இப்போ யார் வந்திருக்கான்னு கேட்டேன், பசுங்கன் தேவர் வந்திருக்காரு. இந்த ரெண்டு தலைவர்களையும் மேடையில் பார்த்து கும்பிட்ட நடிகரும் சிவாஜி கணேசன் ரெண்டு பேருகிட்டையும் எதிர்காலத்தில் நெருக்கமாக இருக்க போகிறோங்கிறது தெரியாமே வளர்ந்த காலம். அந்த பரமக்குடியில் என்னாச்சுன்னா, இவங்களுடைய நாடகத்திற்கு ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு. ஒரு பெரிய முரட்டு ஆள் அந்த நாடகத்தை கான்ட்ராக்ட் எடுத்திருக்கான், யாரையும் விட மாட்டேன்ட்டான். இந்த சமயத்தில் எம்ஆர் ராதாவுக்கு சில நாடகங்களை நடித்து முடிச்சு சரியா இல்லாமல் ராஜசேகரங்கிற படத்தில் ஃபெயிலியர் ஆகி அவர் சும்மா இருந்திருக்காரு. பொன்னிச்சாமி பிள்ளை எம்ஆர் ராதாட்ட போய் நாங்கள்லாம் மாட்டிக்கிட்டவங்க அப்படின்னு சொன்னேன், கவலைப்படாத உங்களெல்லாம் நான் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு பொதுவாக அந்த நாடகத்துக்கு போடக்கூடிய செட்டுகள் எல்லாம் லாரியில் ஏற்றுவாங்க இல்லையா, எம்ஆர் அதை டெக்னிக்கா நடிகர்களை போற லாரியில் ஏற்றிட்டு சினிமா செட்டு போடுறதுலாம் ட்ரெயினில் ஏற்றி அனுப்பிச்சிருக்காரு. யாரும் கண்டுபிடிக்க முடியல. அது பரமக்குடி விட்டு தாண்டி, ஏன்னா பரமக்குடி தாண்டி இந்த லாரி போகும்போது மீண்டும் திருச்சியில் ஒரு நாள் இரவு தங்கியிருந்திருக்கார் சார் சிவாஜி. நடந்தால் ஒரு 10 நிமிஷம் தான் வீடு. அழுதுருக்கார் அழுதுருக்கார் அன்று இரவு முழுதும் அழுதுகிட்டே இருந்தாராம். பக்கத்தில் தானே நம்ம வீடு இருக்கு, ஆனால் போக முடியாத சூழ்நிலை நம்ம இருக்கமே அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை சரித்திரம் சொல்லியிருக்காரு.
முடிச்சு சேலம் போறாங்க. சேலத்தில் வந்து இழந்த காதல்னு ஒரு நாடகம், அதில் ஜெகதீஷுங்கிற கேரக்டர் எம்ஆர் ராதா, இவர் வந்து ஒரு தேவதாசி பெண் சிவாஜி கணேசன். அது எம்ஆர் ராதா ஒரு புக்கில் எழுதியிருக்காரு, அந்த தலைமுடிய செஞ்சுட்டு வந்து ஒன்று நிப்பாம் பாரு சிவாஜி கணேச சும்மா அல்லா கைதட்டி கொண்டுடுவானுங்க. அது 12 பேர் நடித்த நாடகம். அது சிவாஜி கணேசன் இரண்டாவது முக்கிய நடிகர், முதல் நடிகர் எம்ஆர் ராதா. 12 பேரும் நடித்து வரக்கூடிய வருமானத்தில் பொன்னிச்சாமி பிள்ளை 250 பேருக்கு சாப்பாடு போட வேண்டிய நிலைமை ஏற்பட்டதால் பிரிக்கிறாங்க நாடக குழுவை. நம்ம வேற வேற நாடகம் வேற ஊர்ல போடுங்க அப்படின்னு போடும்போது அவர் இந்த பவானி நாமக்கல்ல தான் அவர் வந்து இந்த டம்பாச்சாரிங்கிற நாடகம் சாமண்ண ஐயருங்கிறவர் நடிச்சு 11 வேஷம் நடிச்சு அதை பார்த்துட்டு மெய்மறந்து நடிகத்துலங்க, சார் 11 வேஷம் ஒரே ஆள் நடிக்கிறார், இப்படிலாம் நடிக்கிறதுக்கு நமக்கு என்னைக்கு காலம் வருமோ நினைக்கிறாரு. அது நவராத்திரியா 9 வருஷத்துல வந்துருச்சு. இதெல்லாம் பார்த்து பார்த்து 24 மணி நேரம் அந்த நடிப்பு அந்த சிந்தனை தான வழிய வீடு அம்மா அப்பா நம்ம என்ன நினைப்போம் அப்படிலாம் இல்லை. 5 வருஷம் ஆச்சு இவருக்கு லீவோ கிடைக்கல, காக்கா ராஜேஷனுக்கு லீவு கிடைக்குது. டே நீ வீட்டில் போய் அம்மா அப்பா பார்த்துருவான்னு சொன்னேன். ஒரே அம்மாவை பார்க்கலாம். இவங்க வந்தோடனே ஏற்கனவே காக்கா ராஜேஷனுடைய அண்ணனும் சிவாஜி கணேசனுடைய இன்னொரு மூத்த அண்ணனும் நண்பர்கள் இருந்தாலும் வந்து உள்ள வர்றாங்க. அம்மா கேட்குறாங்க யார் பண்ணின்னு கேட்குறாங்க. என் பேர் ராதாகிருஷ்ணன், என்ன நீ என்ன கணேசன் கூட படித்தாப்ப, ஒரு பேர் கணேசமூர்த்தி, கணேசன் கூட கணேசமூர்த்தியில் படித்தான்னு. இல்லைம்மா இப்போ நான் வந்து அப்படின்னு சொல்ல வர்றாரு. இப்போ என்ன நாடகத்தில் நடிச்சுட்டு இருக்கேம்மா அப்படிங்கிறாரு. என் பிள்ளைங்க இருந்தால் இப்போ தாண்டா இப்படி தாண்டா நடிக்கிறது நடிச்சுட்டு இருந்திருப்பான், போய் சேர்ந்துட்டானேடான்னு அழுதுருக்காங்க அந்த அம்மா. அம்மா இல்லைம்மா அவர் என் கூட தான்மா இருக்காருன்னு சொன்னேன். ஒரே அழுக வீட்டில் என் மகன் உயிரோடு இருக்கான், என் மகன் உயிரோடு இருக்கான் கூட, ஏன்னா 5 வருஷத்தில் இறந்து போயிட்டாங்கன்னு நினச்சிருக்காங்க. இவர் தங்கியிருந்திருக்காரு. அன்னைக்கு இரவு வந்து தற்செயலாக சிவாஜி கணேசனுடைய பிரதர் ஒருத்தர் இறந்துட்டார். இந்த செய்தி ராதாகிருஷ்ணன் கிடைக்கிது. அவர் இருந்து அந்த காரியங்கள்லாம் முடிஞ்சோடனே நேராக நாடகம் போயிருக்காரு. சிவாஜி கேட்டிருக்காரு என்ன போயிட்டு வந்தியான்னு. போயிட்டு வந்தேன், உனக்கு ஒரு துக்கமான செய்திடா, உங்கள் அண்ணன் இறந்துட்டான்னு துடியா துடிச்சிருக்கார். அதுக்கப்புறம் ரெண்டாவது தந்தி வந்திருக்கு, இன்னொரு அண்ணன் இறந்துட்டார். இந்த தந்தியை பூரா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க நாடக ட்ரிப்பில், யாருக்கும் கொடுக்கறது இல்லை. ஏன்னா அதுவும் நடிகை இவர் கணேசன்ட்டு கொடுத்தா என்ன செய்யறது, இறந்து போனதை அனுப்பிச்சு தானே ஆகணும், சொல்லவே இல்லை. இவர் பழையபடிக்கு எங்கள் அண்ணன் ரெண்டாவது அண்ணன் இறந்து போயிட்டாரு, எனக்கு லீவ் கொடுங்கன்னு தலையை தலையை அசைச்சிட்டு பேசாமல் விட்டாங்க. எல்லாம் முடிஞ்சிச்சு. இதைத்தான் அவர் வந்து ராஜபாட்டு ரங்கத்துறையில் தன்னுடைய தங்கச்சி சாகும்போது பாடுறாரு, நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன்னு ஒரு பாட்டு பாடுறாரு பாருங்க. இதெல்லாம் சொல்லித்தான் அதில் ஒரு காட்சியாக அதை வைக்க சொன்னார். நாடக உலகத்தில் எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க. இவர் அங்கே இருக்க ராதாகிருஷ்ணன் வந்துட்டு இவர் அந்த தீபாவளிக்காவது என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒன்று நல்லா பணம்லாம் சேர்த்து வச்சுருக்காரு நாடக உலகத்தில். இப்படி தான் பெரிய நடிகர் ஆகிட்டார். போகிறாரு, அவர் கூட ஒரு நண்பர் போகிறாரு, அவர் பேர் தங்கவேலு. ரெண்டு பேரும் டிராவல் பண்ணி திருச்சி செங்கலியாண்டபுரம் போய் சிவாஜி போய் வீட்டை தட்டி அம்மானு கத்துறோன்னு அலறி அடிச்சுட்டு ஓடியாந்துருக்காங்க அந்த அம்மா. நான் பெற்ற மகனேன்ட்டு ஒரே கட்டி பிடிச்சி அழுகுதான். அண்ணன்களை இறந்ததை பற்றி சொல்கிறதும் எல்லாம் பிடிச்சாங்க. பார்த்தா அவருடைய அவருக்கு பெரிய ஆச்சரியம்னா அவருடைய தம்பியும் தங்கச்சியும் அவர் பார்த்ததில்லை, அவர் அங்கே இருக்கும்போது பிறந்திருக்காங்க. அதுதான் தீபாவளி பரிசு. அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, தீபாவளி ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிருக்காங்க. எல்லாத்துக்கும் துணியை எடுத்து கொடுத்துருக்காரு, நல்லா சாப்பிட்ருக்காங்க. பிராமின் குழம்பு அது இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு பக்கத்தில் கல்லணை இந்த மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன டூர் மாதிரி போயிட்டு சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்காருங்க. ஒரு நாள் அந்த தெருவில் ஒரு குதிரை வண்டி வந்துருக்கு, ஒரு ஆள் இறங்கியிருக்கார். பார்த்தா ஜனங்கள் பூரா கூட்டமாக கூடிட்டாங்க. அவர் எம்ஆர்ஆதா, இங்கே கணேச வீடு எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காரு. என்னடா எம்ஆர்ஆதா வந்து நம்ம கணேசமூர்த்தியை தேடி வந்திருக்காரு. எம்ஆர்ஆதாவுக்கு 24 வயசு, சிவாஜிக்கு 12 வயசு. நல்லா யோசிச்சுப்பாங்க, ஒரு 12 வயசு சிறுவனை தேடி 24 வயசு ஒரு ஆள், அதில் மக்கள் மத்தியில் ஏற்கனவே பிரபலமானவர் எம்ஆர்ஆதா. அவர் வந்திருக்காருன்னு ஜனங்கள் கூட்டிட்டாங்க. வந்தோடனே அண்ணே என்னென்ன இப்படி வந்திருக்கீங்கன்னு, சும்மா உன்னை பார்க்க தான்டா வந்தேன். சரி ரைட்டு உட்காருங்க. நான் வந்தோடனே ஒரு 3 நாள் இருந்து சாப்பிட்ருக்காரு. அதுக்கப்புறம் கணேசா நான் வந்து இப்போ யதார்த்தத்துக்கு குரூப்பில் இல்லை, நான் தனியாக குரூப் ஆரம்பி போகிறேன். சரிண்ணே நீ என்னோட ஜாயின் பண்ணுங்க. பாருங்க இவரை தேடி வந்து நீ என்னோட ஜாயின் பண்ணி சொல்றாரு, அவர் எவ்வளோ பெரிய ஆளு. உடனே இவங்க அம்மா சமைச்சிட்டு இருந்த உங்களுக்கு ஒரே ஆச்சரியம், பெரிய நடிகர் உங்க பேச்சில் பார்த்தா தெரியுது அவரு நம்ம பிள்ளைய என் பிள்ளைய தேடி வந்திருக்காரு. எப்பேற்பட்ட பிள்ளைய நான் பேசுறேன், அந்த அம்மா ஆனந்த கிணியை வச்சு சமைச்சிட்டு இருந்திருக்காங்க. நான் பெரிய ட்ரூப் ஆரம்பிக்க போறேன், நீ ஜாயின் பண்ணிடு. உடனே இவர் அம்மாட்ட போய் கேட்டிருக்காரு, எப்பா அந்த ராமா ட்ரிப்பில் உடனே நல்லா வச்சிருக்காங்கன்னு நீ சொன்னில, இப்போ நீ இவர் கூட ஜாயின் பண்ணுறேன்னு. இல்லைம்மா எனக்கு ராதா என்னை பற்றி தெரியும்,
ரொம்ப நல்ல கெட்டிக்காரரு, நல்லா கொண்டாந்து வருமா, நான் ஜாயின் பண்றேன், இவர் கூட போறேம்மா. சரி, உன்னுடைய விருப்பம் தான். உன்னுடைய இன்னொரு நண்பரும் அந்த தங்கவேலுங்கிறவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெட்டி எடுத்துட்டு ராதாண்ணன் அவங்களை கூட்டிட்டு முதல் முதல் சென்னைக்கு வந்ததே ராதா அண்ணன் கூட தான். எக்மோரையே பார்த்துட்டு ரொம்ப நேரம் நின்னார் ஆச்சிவாஜி. இந்த கைரிக்ஷா பார்த்துட்டு ரொம்ப நேரம் ஆச்சரியப்பட்டு கேட்டிருக்காரு, என்னங்க இன்னொரு ஆள் உட்காந்துருக்க, இன்னொரு ஆள் எடுத்துட்டு ஓடுறான்ட்டு. அதனாலதான் சென்னையில மாடை போல மனுஷன் இருக்கான்னு சொன்னாரு. மாடு செஞ்ச புண்ணியம் கூட மதராசில மனுஷன் செய்யலையான்னு முதல் படத்துல சொல்றாரு பாருங்க. அந்த உணர்ச்சி வெளிப்பாடெல்லாம் அதை நேரடியா பார்த்ததுதான். எம்மா அதை அவரை கூட்டி கொண்டு போய் இந்த பாரிஸ் கார்னர்ல ஒரு இடத்துல ஒரு ஹோட்டலில் தங்க வச்சுட்டு நான் போய் சில செட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன்டா, சீன் செட்ஸ் எல்லாம் போயிட்டு செகண்ட் ஹேண்ட்ல நிறைய வாங்கிட்டு இருக்காரு. எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு 50,000 ருபீஸ்க்கு அந்த காலத்தில் எம்ஆர் தான் ஐ ஹஸ் இன்வெஸ்டட் மணி 50,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு, சரி வாடா நம்ம ஒரு இடத்துக்கு போகணும், பிரகதி ஸ்டுடியோன்னு நம்ம அடையாறில் ஏவி மெய்யப்ப செட்டியாருடைய ஒரு ஸ்டுடியோ, அங்கே வந்து வேதாள உலகம் ஷூட்டிங்கில் நடித்த நம்ம டிஆர் ராமச்சந்திரன் ஹீரோ. இப்போ சிவகார் ராதா அண்ணன், ஏய் இப்போ உன்னை நடிகரை பார்க்க கூட்டி போகிறேன். நான் இவருக்கு ஒரே சந்தோஷம், சினிமா நடிக்கிற ஒரு நடிகரை நம்ம பார்க்க போகிறோம். அவர் டிஆர் ராமச்சந்திரன் போய் வேடிக்கை பார்த்துட்டேன் இருக்காரு. அவரை வச்சுட்டு பேசி முடிச்சு போகும்போது அண்ணே காஃபி சாப்பிட்டு போங்கணும், இந்த வேணாண்டா நீ அந்த செட்டியார் கம்பெனி ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க, இதெல்லாம் வேணாம்டான்னு இருக்கா எம்மா இருந்தேன். இதுக்கு என்னென்ன இருக்கு உள்ளே போயிட்டு ஒரு பிள்ளைங்க வச்சு அண்ணே காஃபிலாம் தீர்ந்து போச்சோம்னு அண்ணன் சொன்னேன். இல்லை ஏன்டா அதுக்கப்புறம் வந்தாச்சு. வந்தவொடனே நேராக பொள்ளாச்சி போகிறாங்க, ஈரோட்டில் நாடகம் நடத்துகிறாங்க. சரஸ்வதி ட்ராமா ட்ரூப்னு அவருடைய ஒய்ஃப் பேரில் எம்ஆர் தான் நடத்துகிறாரு. எல்லாமே போடுறாங்க, விதவை விமலா அல்லது விதவையின் கண்ணீர், அப்புறம் வந்து பல விஷயங்கள் சமூக நாடகங்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது நாடகம் போக போக சரியாக போகவில்லை. அந்த சமயத்தில் தான் ஈரோட்டில் ஈவேராவுடைய வீட்டில் ஒரு போர்ஷனில் அவங்க குடியிருந்துருக்காங்க எம்ஆர் ராதாவும் இவங்களும். நான் இப்போ போய் அதை போய் ஃபோட்டோ எடுத்துருந்தேன், ஏன்னா அதில் தான் சிவாஜி நிச்சயம் தங்கியிருக்காரு. ஒரு சிங்கிள் பெட்ரூம் கூட சொல்ல முடியாது, ஹாஃப் பெட்ரூம் அந்த போர்ஷன் அதில் தான் இருந்திருக்காரு. அதில் இருக்கும்போது இடையில வந்து ஒரு கதவை திறந்தா அங்கே போன திராவிட தலைவர்கள்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ணாதுரை, கே ராமசாமி, என் எஸ் கிருஷ்ணன், பெரியார் சேரில் உட்காந்துருக்காரு. ராதா போய் பெரியார்கிட்ட, ஐயா இவர் என் கூடத்தில் நடிக்கிறாரு நல்லா நடிப்பான்னு திரும்பி கூட பார்க்கல, மதிக்கவே இல்லையா அவர். அவர்தான் சினிமா பிடிக்காதே, கலைகளை தூக்கி எறியுங்கள்னு சொல்லிட்டு வந்தவர் தானே அவர் தானே. அதுக்கப்புறம் சிவாஜிக்கிற டைட்டிலை கொடுக்க வேண்டிய நிலைமை வருது. அவன் முதல்ல மதிக்கல, அண்ணா மட்டும் பிரியுமா அப்படியா தம்பி, எந்த ஒரு தம்பியும் பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் முடிச்சோன்னா ராதா ட்ராமா சரியாக போகலை. அவர் நடத்துகிற அந்த மைதானமும் சரி, அவர் தங்கியிருக்கிற இடமும் சரி, பெரியாருக்கு சொந்தமானது, வாடகை சரிவர கொடுக்கவில்லை என்ற காரணத்தால் தன்னுடைய கொள்கைக்கு உறுதுணையாக இருக்கிற எம்ஆர் ராதாவே ஆனாலும் சரி வாடகை கொடுத்துட்டு எடுத்துக்கிடான்னு சொல்லிட்டு பூட்டி சாவி எடுத்துகிட்டு போயிட்டார். இவங்கெல்லாம் ரோட்டில் நின்றுருக்காங்க. இவர் எம்ஆர் அதை போனால் போயிட்டு போதுறா, வாங்க நம்மளாம் போகணும், பொள்ளாச்சி போயிருக்கார். பொள்ளாச்சியில் போனால் இவருடைய பார்ட்னர்ஸ்னா, இல்லை ராதா நீ சரியில்லை நீ விட்டுட்டு கிளம்பிடணும், சரி நீ பசங்களே என்கிட்ட கொடுணும், அதெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது நீ கிளம்பிடுன்னு சொல்லிட்டாங்க. இவங்க அந்த ட்ரூப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவரை கேரளாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. கேரளா ட்ரிப்பில் அங்கே போய் இந்த கொல்லங்கோடு நம்மாரா இந்த மாதிரி பாலக்காடு இந்த மாதிரி ஏரியெல்லாம் நான் இந்த எங்கெங்கே போகிறாரங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்தந்த ஏரியா லாங்குவேஜை கற்றுக்கிறது தான் சிவாஜி கணேசனுடைய முதல் வேலை. மலையாளத்தை பூரா பயங்கரமாக கற்றுக்கிட்டாருங்க. அது மட்டுமல்ல, யா மலையாளத்தில் பேசியிருக்கக்கூடிய யானை பாகர்களிடம் உட்கார்ந்து யானையிடம் மலையாளத்தில் எப்படி பேசுவது, இன்றைக்காவது ஒரு நாள் யானையுடன் சேர்ந்து நாம் நடிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அப்பொழுது உதவும் என்று மலையாளத்தை கற்றுக்கொண்டார். யானையுடன் பேசிக்கிட்டு அது பின்னாடி உதவிச்சு அவருக்கு, அது அப்புறம் சொல்கிறேன் இன்னொரு எபிசோடில். அவர் அங்கே மலையாளம் கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு. அங்கே திடீர்னு மனோகர நாடகம்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை நாடகம் நடந்திருக்கு, டி கே சண்முகத்துடைய நாடகம் எல்லாம் பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு. இவங்க மனோகரா போட்டிருக்காங்க. மனோகரா நடித்த அந்த இவர் கதாநாயகனுக்கு உடம்பு சரியில்லை. அவர் வாத்தியார் வந்து, டேய் கணேஷா நீ மனோகரா வேஷம் போட்டுருக்காரு. இவருக்கு ஒரே சந்தோஷம், இவர் மனோகரா வேஷம் போட்டு நடிக்கிறாரு. அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் தான் பத்மாவதி வேஷம், கண்ணாம்மா நடித்தாங்கல்ல மனோகரா சினிமாவில் அந்த பத்மாவதி வேஷத்தை நடித்தது சிவாஜி கணேசன். கொல்லங்கோடு மகாராஜா டெய்லி வந்து நாடகத்தை பார்த்துட்டு இருந்தவர். இவர் மனோகராவை நடித்ததை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு திவானை கூப்பிட்டு கண்ணை காமிச்சிருக்காரு. உடனே திவான் உள்ளே போய் மனோகரா நடித்தவரை கூப்பிடுங்க, ராஜா கூப்பிடுறது. அந்த காஸ்டியூமோடு வந்து கணேசன் நிற்க கொல்லங்கோடு மகாராஜா பெரிய வெள்ளித்தட்டு அன்பளிப்பாக கொடுத்துருக்காரு. முத முத தன்னுடைய நடிப்புக்கு வாங்கின வெள்ளித்தட்டை நம்ம அம்மாட்ட கொண்டு போகணும்னு சொல்லிட்டு தலைமாட்டிலே வச்சு படுத்துருந்துருக்காரு. அந்த நாடக ட்ரூப்பும் பட்டினியில் வாழ ஆரம்பிச்சது. இந்த நடந்து போகிற நடிகர்கள்லாம் இருக்காங்களா திரும்பி திரும்பி பார்க்கறது வெள்ளித்தட்டை, என்னடா எல்லாம் பார்க்குறாங்க பசியாக இருக்குமே. சரி உடனே அது வாத்தியாரே அந்த தட்டை வித்துருவோம் ராஜாரு,
அவர் துடிச்சு அழுதுட்டாரா, டேய் நான் கூட்டிட்டு வந்த உன்னை கேரளாவுக்கு, நீ இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்க, நீ எனக்கு பெருமைடா, அதை போய் விக்க சொல்றேன். இவங்களெல்லாம் பட்டினி போட்டு இந்த வெள்ளி தட்டி எனக்கு பெருமையை தேட வேணாம், இவங்க இத்தனை பேர்த்து பசியை தீர்த்தா போதும், அந்த புண்ணியத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு வெள்ளி தட்டை வித்துட்டாங்க. அது எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுங்க. அதுக்கு பிறகும் காசு இல்லை, யாருக்கும் தெரியாமல் இரவோடு இரவாக வள்ளிக்கிழங்கை தோண்டி தோண்டி சிவாஜி கணேசன் தன்னுடைய பசியை போக்கியிருக்கிறார். பின்னாடி அன்னை இல்லத்தில் மகாராஜாவை போல அமர்ந்து உணவருந்த சிவாஜி கணேசன் கிழங்கு சாப்பிட்டு தான் இந்த கலைக்காக வாழ்ந்திருக்கிறார் என்பது ஒரு முக்கியமான விஷயம். சாப்பிட்றாரு, ரொம்ப கஷ்டப்படுறது. அதில் கூட இந்த அந்த அந்த பையன் அவங்க அம்மா கழுதிட்டா, அங்கே கையில் காசு இல்லை, நாடகம் சரியாக நடக்கணும்னு அவங்க அம்மா அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. வந்து வாடா தம்பி கணேசன், நீயும் வந்துரு, இனிமேல் இங்கே பட்டினிங்கிறது சாகாதீங்கன்னு சொன்னோன்னே. அதுக்கு பிறகு போகிறதுக்கு காசு இல்லை அந்த அம்மாட்ட. பாலக்காட்டிலேருந்து குறுக்க கீழே இறங்கினா பொள்ளாச்சி நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நடக்க ஆரம்பித்தா மழை பிடிச்சிருச்சு. ஸ்லோப்பில் வரும்போது மழை பிடிச்சா எப்படி இருக்கும், ஏற்கனவே வலிக்கிட்டே தான் இருக்கும். பயங்கரமாக விட்டுருக்கும் போது கூட வந்த ஒருத்தர் ஐயையோன்னு கத்திருக்காரு. என்னன்னு பார்த்தா பாம்பு கடிச்சிச்சு. இந்த பாம்பு கடிச்ச காலை தூக்கி ஷோல்டரில் சிவாஜி வச்சுக்கிட்டு அந்த பெட்டியும் தூக்கிக்கிட்டு அந்த சரக்கில் இறங்கி வந்து கீழே வந்து அங்கே பிளேனில் வந்து ஒரு கிராமத்தில் எங்கள் ஃப்ரெண்ட் நாங்கள்லாம் வந்தோம், நாங்கள் நாடக நடிகர்கள் பாம்பு கடிச்சோன்னா அவங்க கிராமத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு வாரம் தங்கி வந்து பொழைச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் திருச்சி போய் சேரணுமே, போத்தனூருக்கு போகிறாரு. அங்கே வந்து ஒரு சில ஏழாயிரம் நடிகருக்கு பிரியமில்ல வந்தார், இளைஞர்கள்லாம் திரட்டுறாரு. இவரே எல்லா கேரக்டரையும் கொடுத்து நடித்து கொஞ்சம் காசு சம்பாதிச்சு அது மூலமாக திருச்சி போய் அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறாரு. ஆனால் கூட வந்து அந்த அந்த நடிகரோட அம்மா வந்து, அம்மா அம்மா பட்டினி கிட்டந்து வந்திருக்காங்க, இனிமேல் அனுப்பாதீங்கன்னு சொல்கிறாங்க. இவர் சரி அப்பா நீங்கள் வேலை பார்ப்பாருனா அவங்க அண்ணன் அவரை வந்து திருச்சி ஸ்ரீரங்கம் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற கம்பெனியில் சிவாஜிக்கு மெக்கானிக் வேலை சேர்த்து விட்டாங்க. மாதம் 7 ரூபாய். அதில் ஸ்க்ரூ டிரைவர் ஸ்பேனர்லாம் பிடிச்சிட்டு இருக்காரு ஒழிய அவருக்கு இந்த மனவரை கத்தி பிடிச்சது இருந்ததே ஞாபகம் வந்திருக்கு. ஆனால் அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க 3 வேளை சாப்பிட்றத ஒழுங்காக பார்ப்பான்ட்டு. இந்த நேரத்தில் இந்த யதார்த்தம் பொன்னிசாமி பிள்ளை நாடகத்துக்கு ரொம்ப நஷ்டமாகி போகும்போது அவங்க வந்து சம்பங்கி மாதவன் என்ற பெரிய நடிகர்கள் அந்த காலத்தில் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு பொன்னிசாமி பிள்ளை டேய் கடன் நிறையா வந்துருச்சு, கடனை பூரா நான் எடுத்துக்கிறேன், நாடக கம்பெனி நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க மங்களகால சபா அப்படிங்கிற பேர் மாற்றி கும்பகோணத்துக்கு வந்து நாடகம் நடத்திருந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் திருச்சிக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில் கணேசமூர்த்தியை சந்திச்சிட்டாங்க. சந்திச்சு என்னடா உன் கையில் ஸ்பேனரா, நீ நடிக்கிறக்குன்னு பிறந்த விட வாடான்னு பல எப்படி அம்மாட்ட வச்சுருக்காரு. அவங்க அம்மா வந்து என்னப்பா இப்போ தான் வந்து கிழங்குலாம் சாப்பிட்டு வந்து நம்ம வயிறே எனக்கு அடிவேரே கிழங்குது, நீ போகிறேங்கிறியான்னு. இல்லைம்மா இந்த வட்டம் சரி ரைட் வந்து ரெண்டு பேரும் போய் புண்ணை மாரியம்மன் கோயிலில் போய் நேர்ந்துக்கிட்டு என் பிள்ளைய நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லி அம்மா ஒரு சாமிக்கு மட்டும் அனுப்பிச்சுட்ருக்காங்க. நேராக கும்பகோணம் வந்திருக்காங்க. கும்பகோணத்தில் வந்து நாடகம் நடிச்சுட்டு இருக்காரு. இந்த பிறகு சென்னைக்கு வந்திருக்காங்க. சென்னையில் லட்சுமிகாந்தன் பேரில் நாடகமும் நடத்திருக்காங்க. அது அது அந்த நாடக ட்ரிப்பும் பட்டினியில் வாழ ஆரம்பித்த பிறகு என்எஸ்கே கேள்விப்பட்டு வேகமாக போய் அந்த ட்ரிப்பை விலக்கி வாங்கி இருப்பவர்கள் பசியெல்லாம் போக்கியிருக்காரு. ஆனால் எதிர்பாராத விதமாக என்எஸ்கேயும் எம்கேடியும் ஒரு கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டு சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டதால் என்எஸ்கேவனுடைய ட்ரிப்பை யார் நடத்துறது என்பது சகஸ்ரநாமத்துக்கும் கே ஆர் ராமசாமிக்கும் ஒரு போட்டின்னு சொல்ல முடியாது. ஒரு வந்து மதுரம் வந்து சகஸ்ரநாமம் நடத்துட்டு சொன்னோன்னே கே ஆர் ராமசாமி சற்று கோபத்துடன் வெளியேறிட்டார். வெளியேறும் போது சிவாஜி கணேசன் கையோட கூட்டிப்பிட்டார். கூட்டிட்டு போய் கிருஷ்ணா நாடக சபான்னு அங்கே போய் தஞ்சாவூரில் போய் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே மனோகரா போடுறாங்க. கே ஆர் ராமசாமி மனோகரா, சிவாஜி பத்மாவதி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பெண் குரலே பேசுவார் கம்ப்ளீட்டாக, அதெல்லாம் யோசிச்சுருங்க. நாடகம் முழுதும் பெண் குரல், மண் கண்ணாம்பா எப்படி பேசுகிறாங்களோ அதே துணியில் பெண் குரலில் ஃபுல்லாக பேசியிருக்காரு. ஒரு தடவை டி கே சண்முகம் வந்து கே ஆர் ராமசாமியை பார்க்க வந்துருக்காரு. ஏன்னா கே ஆர் ராமசாமி வந்து டி கே சண்முகம் நாடக ட்ரிப்பில் இருந்தவர், வந்தவர் நாடகத்தை பார்த்துருக்காரு. நாடகத்தை பார்த்து சரி முடிச்சோடனே பேசலான்ட்டு நீங்கள் நாடகத்தை முடியும் முடிச்சோடனே பார்த்துருக்காரு. ராமசாமி வந்து ராமசாமி அந்த பத்மாவதி நடித்த அந்த அம்மாவை கூப்பிட்டாங்க, எதுங்க கூட்டி வரட்டு என்னப்பா அந்த அம்மா இவர் தாங்க பத்மாவதி நடித்தது. இந்த பையனா வா, என்னுடைய 40 வருஷம் சர்வீஸில் எவ்வளவோ பேர் என்னோட பத்மாவதி கேரக்டர் நடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி அதுவும் ஒரு ஆண்மகன் பத்மாவதி கேரக்டர் நடித்ததை நாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. ராமசாமி இந்த பையனை மட்டும் நீ விட்டுறாரு. வடபடிக்கல் செக்யூர் பண்ணிட்டு அங்கே தட்சிணாமூர்த்தின்னு ஒருத்தர் கே ஆர் ராமசாமியுடைய மேனேஜர் அவருக்கும் கணேசனுக்கும் ஒத்து வரல. இன்னும் பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து ஓர் இரவுன்னு ஒரு நாடகம் எழுதி கொடுக்குறாரு, சரியா போகலாம் கே ஆர் ராமசாமி. அந்த நாடகத்தில் பெண்ணா நடிச்சது சிவாஜி கணேசன், இது பரபத்துக்கு தெரியாது. ஆனால் கல்கி அதை எழுதிட்டார். அந்த பெண் வேஷம் போட்டு நடித்த கணேசன் அவனோட நடிப்பு மிக அபாரம். கல்கி எழுதிட்டார்.
அந்த நாடகத்தை நடிச்சிட்டு இருக்கும்போது இவங்க தட்சிணாமூர்த்திக்கு வரைக்கும் பிரச்சனை வந்துன்னு விளையிட்டு அவரு வந்துட்டாரு. காஞ்சிபுரம் போறாரு. காஞ்சிபுரத்துல வந்து அண்ணா கூட இருக்காரு. சும்மா சாப்பிட முடியுமா, ஒரு கில்ட்டா இருக்கும்ல, அதனால அவர் உட்காந்து அண்ணா எழுதி போடுறதெல்லாம் பக்கம் படிச்சு படிச்சு பார்த்து பக்கம் போடுற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அண்ணா கூட ஒத்தை மாட்டு வண்டி ஒன்று இருந்தது. அந்த மாடை குளிப்பாட்டுவது, அதுக்கு தண்ணி வைப்பது, வைக்கல் போடுவது, அண்ணா வெளியே போது வண்டி ஓட்டுவது, இதையெல்லாம் சிவாஜி வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல தான் 1945 ஏழாவது சுயமரியாதை மாநாடு சென்னையில நடக்குது. அதுல சிவாஜி கண்ட இந்துராஜ்யம் என்ற நாடகத்தை அண்ணா அரங்கேற்றம் பண்ண நினைக்கிறாரு. அதுல நடிப்பதற்காக முதலில் டி வி நாராயணசாமி, எஸ் ராஜேந்திரனுடைய மைத்தினரால் பரிந்துரை செய்யப்பட்டவர் எம்ஜி ராமச்சந்திரன். எம்ஜி ராமச்சந்திரன் வந்து டைலாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவ்வளவு 90 pages இருக்கு, இது மனப்பாடம் பண்றது கஷ்டம் சொல்லிட்டு அவர் அண்ணன்கிட்ட போய் சொல்றாரு. அவங்க அண்ணன் சொல்றாரு, வேணாம்ப்பா, அது மட்டும் இல்ல, அண்ணா வந்திருப்ப பெரிய ரைட்டர், நீ உன் கொள்கைக்கு மாறா ஏதா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நடிக்காத, நீ விலகிறது பெட்டர். ஜஸ்ட் 1 week பிஃபோர் எம்ஜிஆர் யார்ட்டையும் சொல்லாம அவரு போயிட்டார். இவ அண்ணாவுக்கு ஒண்ணுமே புரியல, எங்கப்பா அந்த ராமச்சந்திரன் இல்ல, அவரு நடிக்கல போல இருக்க, அதனால அவர் சொல்ல சங்கடப்பட்டு போயிட்டார். என்ன பண்றது, இடிஞ்சு போன மாதிரி ஆயிட்டாரு அண்ணா. அதனால இவர் சிவாஜி அங்கிட்டு தெரிஞ்சுக்க, கணேஷ் அங்க வா, நீ சிவாஜியா நடி. என்னண்ணா இப்படி சொல்றீங்க, என்ன இப்ப சிவாஜி நடிச்சிருக்கு, நீ நடி, இந்த டைலாக பாத்துக்கிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு ரொம்ப அப்செட் ஆகி வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு 6 மணிக்கு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 7 hours கழிச்சு வந்து என்ன பாத்தியான்னு கேட்டிருக்காரு சிவாஜிட்ட. ஏப்பா அந்த டைலாக்லாம் பாத்தியான்னு வாங்கினேன் சொல்லிட்டு சேர உட்கார வச்சு அண்ணா உட்கார சொல்லி மராட்டிய சிவாஜி அப்பா அதுக்கு முன்னாடி எந்த நேரத்துல பாக்கல, அப்படியே நடந்து 90 pages வசனத்தை பேசியிருக்காரு சார். அண்ணா அழுதுட்டார ஆனந்த கண்ணிட்டே, நீ தாண்டா சிவாஜி. நாடகம் போடுறாங்க, பெரியாருக்கும் நாடகம் சினிமா பிடிக்காது, அதுல விஷயத்துல அண்ணாவுக்கும் அவருக்கு கருத்து வேறுபாடு வந்துருச்சு. இருந்தாலும் பாத்துட்டே இருந்திருக்காரு பெரியாரு. நாடகம் முடிஞ்சிருச்சு. இந்த குறுக்கு நெடுக்கும் ஒரு பையன் தெரிஞ்சுட்டு இருந்தேன், யாருவன், கணேசன் கூட்டிட்டு வாங்க. இனிமே நீ கணேசனா, சிவாஜி கணேசன், நீ தான் சிவாஜி கணேசன். அதுக்கு பிறகு அவருடைய பிரதர் சன்னர்கள் இவிக்கு சம்பத், சம்பத்து ஒரு நாளைக்கு சிவாஜி வேஷம் போட்டிருக்காரு, மராட்டி சிவாஜி. பெரியார் கூட்டிங்க, நீ இந்த வேஷம் போடாத, ஏன்னா அவன் போட்டதை பார்த்த பிறகு எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும், நீ போடாதேன்னு சொல்லிட்டேன். ஸோ சிவாஜிக்கு வந்து இப்படி அன்றைய தினம் சிவாஜி போட்டு நடித்த அந்த உடையை ஏலமுட்டு இருக்கிறார்கள். யாரோ ஒரு அன்பர் 650 rupees ஏலத்துக்கு எடுத்திருக்காங்க. அது வந்து உடைக்காக இல்லை, சிவாஜியுடைய நடிப்புக்காக அது ஏலம் எடுத்திருக்காங்க. அப்படியே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் அங்கே இங்கேயும் போயிட்டு இருந்திருக்காரு. இனிமே நம்ம இங்கே இருக்கும்போது கரந்தை சண்முகவேலன், இப்போ கூட அவங்க வீட்டுக்கு ரொம்ப நெருக்கம். கரந்தை சண்முகவேலும் கலைஞர் கருணாநிதியும் சக்தி கிருஷ்ணசாமிக்கு ரொம்ப க்ளோஸ். அவங்கள்ட்ட போன வச்சு கிருஷ்ணசாமி வந்து எம்என் நம்பியாரும் எஸ் வி சுப்பையன் சினிமா நடிக்க போயிட்டாங்க, வேக்கன்சி இருக்கு, இந்த கணேசன் ஒரு பையன் நடிச்சுக்கிட்டு இருந்தால கே ஆர் ராமசாமி, அவங்கள இப்போ இங்கே இருக்கார்ல நம்ம அண்ணாகிட்ட, அவர் எப்படியா கூப்பிடுங்கன்னு. நாங்கள் போய் எப்படி கூப்பிடுறது, கே ஆர் ராமசாமி அதை வந்து ஒரு பேங்க் டெபாசிட் மாதிரி அண்ணாட்ட வச்சு போயிருக்காரு அந்த நடிகர். நீங்க போய் கூப்பிடுங்க, ரெண்டு பேரும் போனோம்னு சொல்லியிருக்காங்க அண்ணா சொல்லியிருக்க, சரி நான் அனுப்புறேன், நான் தேவைப்பட்டா கூப்பிட்டுக்கிறேன். கணேசா நீ போய் நடி, நான் அப்புறம் பாத்துக்கிறேன். வந்து சக்தி கிருஷ்ணசாந்த் கிருஷ்ணா அந்த நாடக சபையில நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. நடிக்க ஆரம்பிச்சு வந்து அந்த புதுசுல சக்தி கிருஷ்ணசாமிக்கு திரைப்படத்துல வசனம் எழுதுக்கு வாய்ப்பு கிடைச்சி அங்க போயிட்டார். அங்க போனதும் இவங்க பட்னி கிடந்திருக்காங்க. படையபடிக்கு இந்த நாடகத்து என்ன விதிங்கிற நாடகம்லாம் போட்டிருக்காங்க. விதியை வந்து பம்பாயில போட்டிருக்காங்க. பம்பாயில போட்டு நடிச்சிருக்கும் போது சிவாஜி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுல சிவாஜி வில்லன், அதுல சிவாஜியை ஷூட் பண்ற மாதிரி சீன் வந்திருக்கு. ஒருத்தர் ஷூட் பண்ணிருக்காங்க, சிவாஜி வந்து வயித்த பிடிச்சிட்டு கீழே விழுகிறதுக்கு ஐயோ ஐயோ அப்படி பண்ணு இருக்காரு. கூட்டத்துல இருந்து ஒருத்தர், அதான் சுட்டாச்சு இல்லடா, கீழே விழுந்து செத்து போடா, நீ ஏன்டா நீ இப்படி நடிச்சுக்கிட்டே இருக்கேன்னு கேட்டிருக்காரு. இவருக்கு குரலை கேட்ட தெரிஞ்சு போச்சு அது பெரியார், இதுதான் அவர் இங்க வந்து உட்கார்ந்துருக்காருன்னு சொல்லிட்டு இவருக்கு சிரிப்பு தாங்க முடியல. என் செத்து போடா செத்து போடான்னு கத்திருக்காரு எந்திரிச்சு நின்று. நாடகம் முடிஞ்சுன்னு ஐயா எப்பய வந்தீங்கன்னு, நீ இங்க இருந்ததான் நடிக்கிறியா, அது பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சுரா, நீ ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு விழுகிற கீழே அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா இவருக்கு பட்டம் கொடுத்துருக்கனே அந்த பட்டத்தை யூஸ் பண்றீங்களா இல்லையா அப்படின்னு பெரியார் உங்களை சத்தம் போட்டிருக்காரு. அதான் விதி நாடகம். இந்த விதி நாடகத்தில் தான் சிவாஜியுடைய விதியே மாறி இருக்கிறது. இந்த நாடகத்தை ரெகுலரா பார்த்தவர் தான் வேலூர்ல நேஷனல் டாக்கீஸ் பெருமாள் முதலியார், ரெகுலரா பாக்குறாரு. இந்த பையன் பிரமாதம் நடிக்கிறான். அப்ப அவர் வந்து ஏவிஎம்க்கு டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு சில ஏரியாக்கு நம்ம எப்படியாவது இவனை நடிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சு ஏவிஎம் கிட்ட போய் சொல்றாரு. ஏவிஎம் வந்து முத படம், உனக்கு ரிஸ்க் எடுக்காத,
நீ வந்து கே ஆர் ராமசாமி டிஆர் மணிங்கம் ஓட்டு எடுப்பிருக்காரு இல்லைங்க அந்த பையன்தாங்க நல்லா இருக்கும் அப்படின்னா சரி அவன் நடிப்பு நடிப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எங்கே இருப்பாங்க நேராக கடலூர் போயிருக்காங்க அங்கே நாடகம் நடந்திருக்கு ரெண்டு பேரும் பார்த்து பையன் நல்லா நடிக்கிறான் இருந்தாலும் வேணான்னு சொல்லி செட்டியாக சொல்லியிருக்காரு பழப்பிடிக்க நீங்கள நான் சேர்ந்த நீங்கள் எப்படியாவது அதை நடிக்க வைக்கணும்னு சொல்லும்போது நூர்ஜஹான் நாடகத்தை திண்டுக்கல்ல நடத்திருக்காங்க சோலேஹான் அதுக்கப்புறம் தேட்டரா இருந்துச்சு அந்த நூர்ஜஹான் நாடகத்தை பற்றி இன்சிடென்ட் கேளுங்க நடிச்சிருக்கார் சிவாஜி மறுநாள் காலையில் டாக்ஸியில் நல்லா மீசையெல்லாம் திரிகி கையிலாம் மடிச்சுக்கிட்டு நாலஞ்சு பேர் இப்படி இப்படியே நோட் பண்ணியிருக்காங்க கணேசன் போய் யாங்க நீங்க அப்படின்னு இல்லை இந்த நூர்ஜஹான் நடித்த பொண்ணை நாங்கள் பார்க்கணும் எதுக்கு இல்லை அதை பார்க்கணும் கடத்திட்டு போக வந்திருக்காங்க நூர்ஜஹான் நடித்ததை நான் தான் நூர்ஜஹான் நீங்கள் சரிங்க நான் வரையிருக்கேன் அண்ணே வணக்கம்னு என்னன்னே இப்படி என்னன்னே அப்படி எதுங்க நீங்கள் படிக்கட்டில் உங்களை மாதிரி அப்போ அவருக்கு 5 அடி 6 அடி நீளம் ஆளு வச்சு தான் ட்ராமா ட்ரிப்பில் தலையை சீவி விடுறது வழக்கம் அப்படிப்பட்ட முடிவு வச்சு அப்படி சிரிச்சு வந்திருக்காரு அந்த நூர்ஜஹான் நாடகத்தை எல்லாம் பார்த்துட்டு பராசக்தி எடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க பராசக்தி நாடகத்தை வேறொருவர் எழுதி தேவி தேவி சபால பாவலர் சுந்தரம்னு வந்து தீகா பேச்சாளர் அவர் எழுதிய நாடகத்தை படமாக்க வேண்டும் நினைக்கிறாங்க அந்த நேரத்தில் ஏஎஸ்எஸ் சுவாமின்னு ஒரு டைரக்டர் இருந்தார் உங்களுக்கு பல பேர் தெரியும் ஏஎஸ்எஸ் சுவாமி வந்து அவர் ஒரு நாள் பெருமாள் முதலியார நான் ஒரு நாடகத்துக்கு தலைமை கூப்பிட்டுருக்கேன் அங்கே கூப்பிட்டு நீ வாடான்னு இருக்க போனால் என் தங்கை நாடகம் என் தங்கை நாடகத்தில் கணேசன் பழபடி மேடல் இருந்திருக்கார் இவன் பெருமாள் முதலியார் சொல்ல இந்த பையனை தான் நான் சொன்னேன் படம் எடுக்கணும் நான் இவன் நடிப்பை பார்க்கதான் ஏன் உன்னை கூட்டி வந்திருக்கேன்னு ஏ இவன் இப்படி போட்டு எடுத்துறியா அப்படின்னு இருக்காரு எடுத்தா என் தங்கையும் பராசக்தியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கதை திருச்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் நடராஜன் என்பவர் எழுதிய என் தங்கை அது பாவல சுந்தரன் எழுதுனது ரெண்டையும் பிளெண்ட் பண்ணி ஒரு ஸ்டோரி பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் நடராஜன் ஒத்துக்கல அதனால வேகமாக பெருமாள் முதலியார் ஷூட்டிங் அனுப்புறாங்க அதுக்குள்ள ஜூபிட்டர் பிக்சர்ஸ் வந்து எம்ஜிஆரை வச்சு என் தங்கைங்கிற அந்த நாடகத்தை திரைப்படமாக படுவேகமாக எடுத்தார்கள் எடுத்து அது நடந்துட்டு இருக்கு இவருக்கு இன்னும் செட் ஆகலை வீட்டு போய் மேக்கப் டெஸ்ட் போட்டு பார்க்குறாங்க குடிகாரன் மேக்கப் போட்டு சிவாஜிக்கு எடுக்கிறாங்க நல்லா நடிக்கிறாரு நடிப்புலாம் நல்லா தான் இருக்கு ஆனால் வேற ஆளை போடு வேற ஆளை போடுன்னு சொல்றார் செட்டியார் கடைசியில் இப்படி டைலமா இருக்கும்போது பெருமாள் முதலியாருக்கு சும்மா இருக்க முடியல சிவாஜியை வந்து நான் வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறேன் ஒரு படத்துக்கு தெலுங்கு படத்துக்கு அஞ்சலி தேவி எடுக்கிறாங்க நீ போய் அந்த டைரக்டரை பார்த்துட்டு வந்தார் போனால் எல்வி பிரசாத் எல்வி பிரசாத் வந்து தம்பி கேரக்டர்லாம் ஒன்றும் இல்லை உனக்கு தெலுங்கு தெரியுமான்னு கேட்டிருக்காரு தெரியும் தெலுங்கு தாய்மொழியான்னு கேட்டு இல்லை அவர் தெலுங்கு தெரியுன்ற இல்லை நல்லா பேசுவேன் சரி இந்த டைலாக் பேசி கட்டு பேசியிருக்காரு ஏ சரி ரைட் இதில் முக்காமலை கிருஷ்ணமூர்த்தின் ஒரு நடிகர் நடிக்கிறாரு அவருடைய வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை நீ அவருக்கு வேலை பேசுகிறாரு தமிழ் திரையுலகில் சிவாஜி கணேசனுடைய குரலை பற்றி பேச்சு பலமாக இருந்தது யாரோ ஒரு ஆள் புதிய வந்திருக்கார் குரல் பயங்கரமாக இருக்குன்னு குரல் மட்டும் தான் நடிச்சது அது பிறகு அவர் வந்து ஒன்று பேர் போய் இங்கேயே பார்த்தாலும் வேலை தேடணுமேனு ஜெமினி ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு அங்கே அந்த காஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இன்சார்ஜ் யார் தெரியுமா ஜெமினி கணேசன் இவர் போய் வணக்கங்க நான் வந்து நடிக்கணும்னு வச்சு உங்கள் பேர் சரி கணேஷ் எதாவது நடத்து நடிச்சிருக்கீங்களா சரி ரைட் ஓகே பின் குறிப்பில் கணேஷ் எழுதியிருக்காரு நல்ல எடுப்பான நாசியும் நல்ல பேசும் கண்களோடு இருக்கின்ற இவர் நல்ல கேரக்டர் இருந்தால் நல்லா நடிப்பார்னு குறிப்பு எழுதி வச்சுருக்காரு செம்மணி நினைச்சேன் இவர் அங்கேருந்து கிளம்பி அதுக்கு பிறகு அதுக்குள்ளே வந்து இந்த பராசக்தி எடுக்கல டிலே ஆனதை எம்ஆர் ராதாட்ட போய் சொல்லியிருக்காரு முதலியார் இந்த மாதிரி செட்டியார் வேணாங்கிறாரு ஏன் நாடகத்தை நடிச்சா சினிமா நடிக்க முடியாது நாடகத்தை நினைச்சவன் தாண்டா அவங்க கணேசனை காட்டில் நடிக்கிறதுக்கு ஆளே இல்லடா நீ போறான் அண்ணா கிட்ட போயிருக்காங்க அண்ணா சொல்லியிருக்காரு ஏ நடிக்கிறவன்னு நடிகர்னு சொல்லிட்டீங்க கதாநாயகன் சொல்லிட்டீங்க எத்தனை பேர் சொல்லிப்பான் இந்த படம் ஃபெயிலியர் ஆனால் நான் வந்து இலவசமாக உங்களுக்கு 2-3 ஸ்கிரிப்ட் எழுதித்தரேன் நீங்கள் எடுக்க முடியலையான்னு சொல்லியாச்சு சரி எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு நடிகனாக போகிறார் அதோட நம்ம இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியில் அதை விட்டுட்டு வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு வரும் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் சொன்ன மாதிரி கம்பளத்தார் கூத்தை பார்த்து தன்னுடைய மனதை பறி கொடுத்த கணேசமூர்த்தி முன்னாடி 55 ஒரு தினம் அவர் வந்து கயத்தாறுல கிராஸ் பண்றாரு கூட வந்து இவங்க சக்தி கிருஷ்ணசாமி போறாங்க இந்த நாடகத்தை இந்த கதையை வந்து கம்பளத்தார் கூத்தை வந்து நாடகமா எழுது நம்ம பண்ணுவோன்றாங்க அப்ப அந்த சமயத்துல சிவாஜியோட தம்பி வந்து டிகிரி முடிச்சுட்டு அடுத்த படிப்புக்காக தயாரா இருக்காரு தன்னுடைய தம்பியை வந்து அவர் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற லண்டன்ல ஒரு பெரிய ஸ்கூலுக்கு படிக்க வைக்கிறாரு அப்போவே 11,000 ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் சிவாஜி தன்னுடைய தம்பியை படிக்க வைக்கிறாரு அவர் அங்கே நாடக ட்ரிப்பு ஆரம்பிக்கிறார் இது எதுக்கு நாடக ட்ரிப் ஆரம்பிக்கிறாருன்னா கட்டபொம்மன் நடிப்பதற்கு மட்டுமல்ல நமக்கு மட்டும் சினிமா சான்ஸ் கிடைச்சிச்சு நம்மளோட இருக்கிற பல நடிகர்கள் பட்னியாக என்ன கடத்திட்டு இருக்காங்களே அவங்களுக்குலாம் வேலை கொடுப்போம் அப்படின்னு 60 பேர்த்த சேர்த்து எல்லாத்துக்கும் சம்பளம்
1955 அந்த டிராமா ட்ரூப் ஆரம்பிச்சு ஒரு 60 பேரை சேர்த்து அதில் எஸ் ஐ கண்ணன் ஒரு சிவாஜி நெருக்கமாக இருந்தார், அவர் தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாரு. அந்த ரிகர்சல் 2 இயர்ஸ் 1955 to 1957 அன்னைக்கு 50,000 ருபீஸ்க்கு வந்து செட்டு எல்லாமே வாங்கி நடிக்கிறாங்க. அந்த முடித்த உடனே வந்து சேலம் நகராட்சியில் எக்ஸிபிஷனில் சிவாஜி கணேசன் நடித்த வீரபாண்டிய கட்டபொம்மன் மூவா தலைமையில் 28 August 1957 அரங்கேற்றம் ஆகுது. ஒரு நாள் நடத்தினா சந்தோஷம் வந்தால் போதுன்னு நினச்ச கணேசனுக்கு எல்லாரும் வந்து கண்டினியூஸாக 11 டேஸ் நடத்தணும்னு சொல்கிறாங்க. 11 டேஸ் நடத்து கவீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் அடிச்சு சும்மா சேலம்புரம் அன்னைக்கு பிடிச்ச அந்த ரசிகர் கூட்டம் தான் இப்போ ராம்குமார் போகும்போது பச்சை குத்துற அளவுக்கு வந்திருக்காங்க அந்த கூட்டம் சேலத்தில். அந்த சக்சஸ் ஆனவன எல்லா இடத்துல நடிக்க ஆரம்பிச்சாங்க. அது ஒரு சின்ன விஷயமும் இருக்கு. எல்லா ஊர்லையும் நடத்தியாச்சு. புதுக்கோட்டையில நான் இந்த வீரவாண்டி கட்டமனால நடத்த முடியல. காரணம் கேட்டீங்கன்னா சிவாஜி பேசுறதுல எட்டப்பன் ஒருவன் தான் இருக்கிறான்னு நினைத்தேன், அவன் நல்லவன் என்பதை காட்டி விட்டார் எனது அரிய நண்பர் புதுக்கோட்டை அரசர் ராஜா ராஜா ராஜாதி விஜய ரகநாத தொண்டைமான் அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்களா. அந்த தொண்டைமான் வந்து இங்க வரட்டு சிவாஜி நான் என்ன பண்றேன்னு சொல்றாரு. யாரும் சும்மா சொல்லியிருக்காங்க இவர் சிவாஜி வந்து என்னடா நம்ம நாடகம் நடத்த முடியாது பழகுன்னு. சிவாஜியோட நெருங்கிய நண்பர் வேட்டைக்காரன் என்பது முத்துமாணிக்கம், அவங்களுடைய தம்பி மகன் கூட வந்திருக்காங்க கிரியோட ஒய்ஃப், அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. சொன்னா அவர் சொல்லியிருக்காரு நான் டீல் பண்ற கணேசா நீ பேசாம இருக்கு. அவர் காங்கிரஸ் மேன், தொண்டைமானும் காங்கிரஸ், போன் பண்ணி இந்த மாதிரி அங்க வந்து சிவாஜி நாடகம் நடத்துறதுக்கு நீங்க ஏதாவது இடைஞ்சல் கொடுக்க போறதா எங்களுக்கு தவறு இருக்கு. ஐயோ எப்ப சிவாஜி வருவோம் நாங்களாம் காத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி நாடகத்தின. அதுக்கு பிறகு தொண்டைமான் குடும்பம் சிவாஜி கணேசன் குடும்பம் மிக நெருக்கம். சிவாஜி நடிச்சிட்டு இருப்பாரு, ஆனா தொண்டைமான் வந்து சும்மா உட்காந்து பாத்துட்டு இருப்பாரு ஷூட்டிங். அவர் ராஜா அப்படி மாறிச்சு. அந்த டிராமா அங்க போட்டு எல்லாம் முடிச்சு கிடிச்சு அப்படி வந்தோடனே அப்பதான் அவர் சொன்னார்ல மிஸ்டர் ராம்குமார் கிட்டத்தட்ட 116 தடவை அரங்கேற்றமான பிறகு 1 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலானது வீரபாண்டிய கட்டபொம்மன். எந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைத்து நாம் நடிக்க ஆரம்பமோ அந்த கட்டபொம்மன்ல இருந்து வரக்கூடிய அந்த லாபத்தில் தனக்கு 1 பைசாவும் எடுக்க கூடாது என்ற முடிவோடு நடிகர்களுக்கு அவ்வளவு பேருக்கு சம்பளத்தை கொடுத்து செலவெல்லாம் பார்த்துட்டு மீதி எஞ்சிய தொகைத்தான் 32 லட்சம் ரூபாயை தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஒப்படைச்சாரு. தனிப்பட்ட ஆட்ட பிடிக்கல. ஏன்னா நான் ரொம்ப சின்ன வயசுல 12 வயசு இருக்கும்போது மதுரையில தத்தனேரின்னு ஒன்று ஒரு ஏரியா இருக்கு, அங்கேதான் சுடுகாடு. அந்த ஏரியாவுக்கு ஒரு ஸ்கூலுக்கு போனப்ப நான் எல்லாம் ஞாபகம் ஒரு சின்ன அலமாரி இல்ல சிவாஜி கணேசன் அன்பளிப்புன்னு போட்டுருச்சு. என்னடா இது எப்படி இங்க வந்து பீரை கொடுத்துட்டு போயிருக்காருன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது 32 லட்சம் ரூபாய் அவர் வந்து டொனேஷன் கொடுத்துருக்காரு அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எல்லா ஸ்கூல்ஸுக்கும் எல்லா ஸ்கூல் எல்லா காலேஜுக்கும் அவர் கொடுத்துட்டாரு. நாடகம் பயங்கரமா நடந்து போச்சு, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அது அந்த நாடகத்தை வந்து திரைப்படமா எடுக்கணும்னு பந்துல நினைக்கும் போது அப்படியே 57 to 59 அது வரைக்கும் ரிகர்சல் தான். கடைசியா ராஜா அண்ணாமலை மன்றத்துல ஃபுல் ட்ரெஸ்ஸோட சிவாஜி கணேசன் ரிகர்சல் எடுத்து எடுத்த படம் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து என்ன சொல்றது, அதுல வந்து எல்லாரும் பார்த்து பார்த்து ரொம்ப ரசிக்கிறாங்க. செட்டியார், முத்தையா செட்டியார், ஏவி மெய்யப்ப செட்டியார் எல்லாரும் பார்த்து கட்டபொம்மனாகவே வாழ்ந்திருக்காருன்னு சொல்றாரு. திரைப்படம் எடுத்தாச்சு வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம், அள்ளி தெளிச்சிருக்காரு வசனத்தை. அந்த சமயத்துல நம்ம கண்ணதாசன் சிவகங்க சிவன் படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல வெள்ளைய தேவனா நடிக்கக்கூடிய எஸ் எஸ் ராஜேந்திரன் கேரக்டர் கொடுத்துருக்கு, ஆனா அவர் இதுல ஹீரோவா போயிருவோமே அப்படின்னு அங்க போயிட்டார். சொல்லிட்டு போயிருக்கலாம், சிவாஜி கிட்ட சொல்லல. ஜெய்ப்பூர்ல எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க, ஃப்ளைட்ல டிக்கெட் எல்லாம் எடுத்தாச்சு எஸ்எஸ்ஆருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஆனா வந்து சேரவில்லை. சிவாஜிக்கு ரொம்ப அவருக்கு இந்த தொழில மட்டும் யாராவது இடைஞ்சல் கொடுத்தா போச்சு, அவருக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா அவருடைய நாடக ட்ரிப்ல வளையாபதி முத்துகிருஷ்ணன் ஒரு நடிகர் உங்களுக்கு தான் தெரியும், அவர் தான் முதல்ல உமத்துறையா இருந்தார். ஒரு நாள் லேட்டா வந்திருக்காரு. ஏன் லேட்டா வந்திருக்கீங்க கட்சி கூட்டத்துல பேசுறதுக்கு, கட்சி கூட்டத்திலே இனிமே பேசிட்டு ராமா கோராத அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு தான் ஓஏகே தவிர அது உமத்துறையை போட ஆரம்பிச்சார். கடைசி வரைக்கும் படத்துல அவர் நினைச்சார். ஸோ இது ஜெமினி, அந்த இடத்துல ஜெமினி அடிச்சின உடனே சாவித்திரிக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு, சிவாஜி நீ இந்த அண்ணனுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சினா இந்த கட்டத்தில் உடனே ஜெமினி அடிச்சன ஜெய்ப்பூருக்கு அனுப்பு. ஜெய்ப்பூர் அங்கே ஜெமினி அடிச்சு வந்து சேர்ந்தாரு, வெள்ளையத்தவன் நடிச்சார். அதற்கு முன்னதாக ஒரு முறை ஜெமினி அடிச்சனுடைய சாவித்திரி அவங்க அன்னை இல்லத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ வந்து 2வது பிள்ளை நிறைமாத கர்ப்பிணி மாதிரி இருந்திருக்கேன். வந்து சிவாஜி அம்மா கூட அந்த போட்டிக்குள்ள உட்காந்து சிவாஜி இறங்கி வெளியே போயிருக்காரு, என்னமா இப்படி வந்திருக்கேன்னு. இல்லை நானும் இப்படிப்பட்ட நிலையில படத்தில் நடிக்க முடியலன்னே, அவரும் வீட்டில் படம் இல்லாமல் சும்மா உட்காந்துருக்காரு, ஏதாவது ஒரு கேரக்டர் கொண்டு சொன்னால் அது வேற ஞாபகம் வந்துருச்சு சிவாஜி. இன்னைக்கே சாவித்திரி கேட்டாங்களே
அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜெமினி அரசன் நடிச்சது. ஜெமினி அரசன் நல்லாவே நடிச்சார். கட்ட பொம்மன் டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் சிவகங்கை சீமையில் கண்ணதாசனை பற்றி இந்த மட்டத்தில் இருக்கிறவங்களாம் கம்ப்ளீட்டாக கண்ணதாசனை இன்ஜெக்ட் பண்ணி வச்சிருக்காரு நம்ம இவர் இசை கவி ரமணன். அதனால கண்ணதாசனுடைய தமிழ் சிவகங்கை சீமையில் பிரமாதமாக இருக்கும். அதில் எஸ் எஸ் ராஜேந்திரன் வெண்கல குரலில் பேசியிருப்பார், என்ன எவனடா வருகிறவன், வாருங்கள் இங்கே, உங்களை பெற்றவர்கள் ஈரோடு இருந்தால் செய்தி அனுப்பிவிட்டு வாருங்கள், சொல்ல வேண்டியவர்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டு வாருங்கள், தஞ்சம் என்று வந்தவரை தலை கொடுத்து காப்பது எங்கள் வழக்கம், வெஞ்சமரும் வெங்கலமும் கொஞ்சவரும் கிளிகள் என கொண்டு விடவும் மரபு எங்கள் தென்னாட்டு மரபு அப்படின்னு எஸ் எஸ் ஆர் பயங்கரமா பேசுறாரு சிவகங்கை சீமையில. வீரப்பா என்ன சொல்றாரு, ஜெயிக்கும் கட்சியில் சேர தெரியாதவன், போராடுவோர் கட்சியில் சேர்ந்து புத்தி இழந்தவன். இது பி எஸ் வீரப்பா பேசின பேச்சு. கண்ணாசி டைலாக் எம்என் ராஜா பேசுறாங்க, ஊரடுத்து பகை வந்தால் உறவிடத்தில் சொல்லலாம், உறவிடத்தில் பகை வந்தால் யார் இடத்தில் சொல்வதுன்னு அந்த அம்மா பேசுறாங்க. இவ்வளவு டைலாக் கேட்ட பிறகு நீங்க அப்படியே கம்பேர் பண்ணுங்க, நான் சிவாஜிக்காக சொல்லல, சக்தி கிருஷ்ணசாமி டைலாக சும்மா பாருங்க, அவ்வளவு ஒன்றும் பெரிய இலக்கிய தமிழா இருக்காது, ஆனா அது அத்தனை பேரும் சேர்ந்து நடிச்சு அந்த படம் வெற்றி அடையல. ஒரு தனி மனிதன் வீரபாண்டிய கட்டபொம்மனை நல்லா யோசிச்சு பாருங்க, வீரபாண்டிய கட்டபொம்மனை சிவாஜியை தவிர யார் எப்படி நடிச்சான், எப்படி பேசினான், யாருமே கிடையாது. அவர் மட்டும்தான், அவர் மட்டும்தான் பேசினாரு வச்சாரு. அது நம்ம அது அந்த அந்த டைலாக் வந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் பேசலாம், நீ தான் வீரபாண்டிய கட்டபொம்மனோ அப்படின்னு சொல்ற, நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன், அதையே விரும்பி நானும் வந்து உள்ளேன், நட்பு வேண்டும் ஆனால் அதற்கேற்ற நடத்தை இல்லை உன்னிடம், கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழ் இனம், நீ கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவு இனம் சொல்வாரு. கடைசியில் எங்களுடைய நீண்ட நாட்களாக கிஸ்தி வரவில்லை, திரை வரவில்லை, வரி வரவில்லை, அதுக்கெல்லாம் வட்டி வரலாம், கிஸ்தி திரை வரி வட்டி, வானம் கொழிகிறது பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி, எங்களோட வயலுக்கு வந்தாயா, நீர்வாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா, களை நட்டாயா, களை பறித்தாயா, நாற்று நட்டாயா, களனி வாழ் உழவருக்கு கஞ்சி களையும் சுமந்தாயா, அல்லது மாமனா மச்சானா மானம் கேட்டவனே, எதற்கு கேட்கிறாய் வரி, யாரை கேட்கிறாய் திரை, போரடித்து நெற்குவிக்கும் மேலி நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியனுடலை போரடித்து தலைகளை நெற்கதிரலாக குவித்து விடும் ஜாக்கிரதை. இந்த இந்த வசனத்துல நீங்க தனியா பாருங்க, சிவாஜியும் மறந்துருக்கேன், அவர் மேலே பிரியத்தெல்லாம் மறந்துருக்கேன், தனியா படிச்சு பாருங்களேன், அவள் ஒன்று பிரமாதமான தமிழ் கிடையாது. ஆனா இவர் பேசின விதம், தமிழ் மொழியை எங்கு நிறுத்த வேண்டும், எங்கு உயர்த்த வேண்டும், எங்கு தாழ்த்த வேண்டும் அப்படிங்கிற தெரிஞ்ச ஒரு யாருக்கும் அவருக்கு குரு கிடையாது. அதுதான் இங்க பாயிண்ட். இன்னொரு தமிழ் அறிஞர்ட்டு அவர் ஒன்றும் தமிழ் கத்துக்கல, அவரா அப்படியே டெவலப் பண்ணியிருக்கார். இந்த இது இது போ இதுதான் இந்த இந்த அதுக்கப்புறம் வந்து அவருடைய மந்திரி செய்வார்ல ஜெமினி வாசிப்பாரு, வழக்கமான வரி கொடுக்கவில்லை என்ற வழக்கமான பாடலை குறித்து நாம் கவலைப்பட ஏதுமில்லை, ஆனால் திருவைகுண்டத்தில் வெள்ளையர்கள் சேமித்து வைத்த கொள்ளை அடித்ததும் காவலரை கொண்டு குவிப்புதான் எழுதியிருப்பது எனக்கு புரியவில்லை. எழுதியிருப்பவன் அவனோ இவனோ அல்ல வெள்ளையத்தேவா, பொறுப்புள்ள அதிகாரி கலெக்டர் லூஷிங்டன், ஏழையா ஓலை தாங்கி வந்தவரே, இறந்தவர்கள் யார் முக்கியமானவர், எங்கள் கோட்டை காவல் தலைவர் பாண்டித்தேவர் குண்டர்களால் கொலை செய்யப்பட்டார், அதுதான் அநியாயம். என்னப்பா அநியாயம், மந்திரி கேப்பர் படுகளத்திலே ஒப்பாரியது, அதுதானே கேட்டேன், வீர போராடலவாது தானாதிபதி சிவசுப்பிரமணியம் பிள்ளையவர்களே, நீவில் சினம் காக்க அரசே, என்ன ஆச்சரியக்குறி, உணவு தானியத்தை முடக்கி ஊர் பஞ்சத்தை வளர்த்து கொள்ளை லாபம் கண்டாரை கண்டிக்க போய் நீரே கொள்ளையடித்து கொலை செய்தி அல்லவா, இன்று எதிரிகள் நம்மை ஏளனம் செய்யும் அளவுக்கு வழிகாட்டினீர் அல்லவா, இத்தனைக்கு உமக்கு உதவி மந்திரித்தனம் வலது என்ற மதுபோதை அல்லவா, தலை கவிழ்ந்து விட்டது, நான் வறண்டு விட்டது, கணம் இறங்கி விட்டது, போதும் மண்ணா போதும் என்னை மன்னித்து, நான் மன்னிப்பது சுலபம் அமைச்சரே, ஆனால் சூழ்நிலை புரிகிறதா உமக்கு, அமைதி நிலவிய காலோட்டத்தை அறிவோடு காக்க வேண்டிய மந்திரி புயல் புகச் செய்தது சகிக்கக்கூடிய காரியமா பிள்ளை அவர்களே, இத்தனையும் உங்களை உமது பெயராக ஏற்பட்டதால் வெறிப்போர் முண்டது, மக்கள் மடிந்தனர், மந்திரின் எண்ணப்பட்டால் இத்தனை இன்னல்களும் நேர்ந்தது என்று நான் வரலாறு கூற பெருமையானால் அது நம்முடைய புகழை வாழ்த்தக்கூடியதா, எப்படி மன்னிக்க முடியும் மந்திரியாரே, கைமத்துவத்தை கட்டவன் சகித்து சலுகையும் காட்டின இடிச்சொல்லிற்கு நீர் என்னை ஆளாக்கியது, நீர் ஆற்றிய தொண்டில் எல்லாம் பெரும் தொண்டாக இருக்காது, அது அவ்வாறே அடர்ந்ததாக இருக்கட்டால் அப்படியே இருக்கட்டும் மந்திரி அவர்களே, அப்படியே இருக்கட்டும், புயல் என எந்திரிப்பாரு புழல் என கொட்டுவாரு தீ பறக்கும் அதுக்கப்புறம் மந்திரி இவர் கருணாநிதி வேவு பார்ப்பாரு. கடைசியில் திருச்செந்தூர்ல பாருங்க, இப்படி கும்பிட்டு நிப்பார் சிவாஜி, இன்னும் இல்ல அதுக்கிட்ட அடுத்த மதுரைக்கு போங்க, அங்க இருக்க சிலைகளை பாருங்க, அந்த சிலையில இருக்கிற திருமண நாயக்கர் தலைவர் அரிநாத முதலியார் இவங்கெல்லாம் என்ன போஸ்ட்ல நிப்பாங்களோ அதான் சார் திருச்செந்தூர் கோவில் அவர் நிக்கல, இப்படி கும்பிட்டு நிக்கல அப்படியே இருக்கும், ராமேஸ்வரம் கோவில் பொங்கல சேதுபதிகள் சிலைகள் வரச்சே அப்புறம் அப்படிதான் நிப்பாரு.
அந்த மாதிரி வெற்றி வடிவேலனே சக்தி உமை பாலனே வீரம் விளைத்த குகனே உற்றதொரு பகைவெல்ல தோழிலும் நெஞ்சிலும் ஓங்கிடும் வலிமை அருள்வாய் அருள்வாய். மகாபிரபு ஆபத்து இரவோடு இரவாக வானர்மன் படையெடுத்து வருகிறார். நான் எவ்வளவோ தடுக்க முயற்சித்தேன், என்னால் முடியவில்லை. எட்டப்பர் உழவு கூறினார் பாஞ்சாலங்குறிச்சி மக்கள் எல்லாம் திருச்செந்தூர் போயிருப்பார் என்று. முருகா, அமுதமும் தேனும் விஷமும் ஒரே இடத்தில் தான் விளைகிறது, அழகும் நஞ்சும் அதுபோல் தான், எட்டப்பனும் கட்டபொம்மனும் ஒரே மண்ணில் தான், என்ன செய்வது? சரி, போர் முரசு வழிக்கட்டும், திருவிழா காண சென்ற மறவர் கூட்டம் உடன் நாடு திரும்பட்டும், கோட்டை கொத்தளங்களில் காளையர் காவல் வலுவரட்டும், பாசறைகள் நிறம்பட்டும், தினவெடுத்த தோள்களில் நாடி வருது பரங்கிப்பட்டாலும், பார்ப்போம் ஒருகை, பார்ப்போம் ஒருகை, போர் வீரவேல். இந்த டைலாக் பேசி முடிப்பாரு. அதுக்கப்புறம் தொண்டைமான் நாட்டில் யாரப்பா நீங்கள் கத்திய நெஞ்சில வச்சிருவாங்க, அவர் தம்பி கண்ணை தூக்குவாரு உமந்திர, தம்பி இது விதி என்றதை தவிர வேறு வழியே இல்லை, யாரப்பா நீங்கள்? புதுக்கோட்டை மன்னரின் ஆட்கள் கலெக்டர் லூஷிங்டன் உத்தரவுப்படி இப்ப கைது செய்வதற்கு. பலே, நல்லவர்கள் நினைப்பது ஒன்றுதான் நடப்பதில்லை இத்தமிழ்நாட்டில். எட்டப்பன் ஒருவன் தான் இருக்கிறான் என நினைத்தேன், அவன் நல்லவன் என்பதை காட்டிவிட்டார் எனது அரிய நண்பர் புதுக்கோட்டை அரசர் ராஜா ராஜா ராஜாதி விஜய ரகுநாத தொண்டைமான். பாருங்க போ, கண்டிப்பா பிடிச்சி அவன் தான் கடைசியில் அவர் சொல்லு டயத்தை இது பண்ணி நான் பேசுறேன், கொஞ்சம் குறைச்சி பேசுறேன். கடைசியா வந்து அவரு நான் இப்போதே திருப்பி சொல்ல போகிறேன், உயிர் மீது ஆசை இருந்தால் ஒரு வினாடி உனக்காக உதிக்கிறேன், மன்னிப்பு கேட்டு. நான் மன்னிப்பு கேட்பதான், என் தாய் கேட்டிருக்க வேண்டும் இன்னும், அவர் தள்ளாத வயதிலும் பொல்லாத புலியாக உன் மேல் பாய்ந்திருப்பான். என் தம்பி கேட்டிருக்க வேண்டும் இன்னும், உன் பரங்கி தலை சீதன சீவை நோக்கி பறந்தே போயிருக்கும். என் அவைப்புலவன் மட்டும் இருந்திருந்தால் உன்னை அறம்பாடி எரித்திருப்பான். தமிழ் குலப்பெண்மணி என் மனைவி மட்டும் கேட்டிருந்தால் உன் உடல் தீப்பற்றி இருந்திருக்கும். இன்றோ என்ன செய்வேன், நாய்களும் பேய்களும் நயவஞ்சக பூனைகளும் கூடியிருக்கும் இடத்திலே நீ ஒளி ஒளி உலகம் உதிய மரம் போல் ஓடி ஒளியும் ஓனான் குஞ்சு போல் என் நாடே இந்த கேள்வி உனக்கா எனக்கா? அதே எட்டப்பா, நான் இறக்கப் போகிறேன், என் புகழ் இருக்கும், உனக்கோ ஊரே சொல்லட்டும் போ அப்படின்னு கொண்டு போறாரு. நீ பாருங்க படத்தை பழபடி பாருங்க. அந்த கேம்புக்குள்ள வரும்போது அவருடைய ஸ்டெப் வந்து ரெண்டு அடி இருக்கும், ரெண்டு காலுக்கு இடையில டூ ஃபீட்ஸ் வச்சு வருவார், ரொம்ப கம்பீரமா வருவார். திருப்பி வந்து தூக்கு விடைக்கு கொண்டு போறாங்கல்ல, கொண்டு போக வழிநடக்க ஜனங்கள் கும்பிடுவாங்க பாருங்க. அப்ப அந்த கம்பீரமா நடை ஒரு அடிதான் இருக்கும் கேப், ரெண்டு காலுக்கு நடுவில். போக போக அந்த தூக்கு மேடை இருக்கக்கூடிய இடம் வந்து குறுகியதாய் குறுகிற ஜனங்கள கால தொட்டு கும்பிடுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவர் ஸ்டெப் இதுக்கு மேல அந்த கம்பீரத்தை குறைக்க மாட்டாரு, அரை அடிதான் இருக்கும். இப்படி எப்படிதான் மெஷர் பண்ணி இப்படி நடக்கிறாரு அப்படிங்கறது தெரியாது. அதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரிஜினல் கட்டபொம்மன் தூக்கு போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு அப்படிங்கிறத பத்தி பேனர்மேன் வந்து தன்னுடைய பிஏ எல்லாம் கேட்டுக்கான். நீ வந்து ஒரிஜினல் கட்டபொம்மன் வந்து அணுகிறானா, என்னை விட சொல்லி கெஞ்சிரானா நோட் பண்ணிக்கேன். இங்கே நோட் பண்ணிருக்காங்க, அதுல பேனர்மேன் டைரி குறிப்பு தான் இப்ப நான் வாசிக்கிறது. இட் மே நாட் பி அமிஸ் ஹியர் டு அப்சர்வ் த மேனர் அண்ட் பிஹேவியர் ஆஃப் பாலிகர் கட்டபொம்மன் டூரிங் த ஹோல் டைம் ஆஃப் ஹிஸ் பீயிங் பிஃபோர் தோஸ் ஹூ வேர் அசம்பிள்ட் யெஸ்டர்டே அட் த எக்ஸாமினேஷன் விச் டுக் பிளேஸ் வாஸ் அன்டாண்டட் அண்ட் சூப்பர் சீலியஸ் கட்டபொம்மன் ஃப்ரீக்வெண்ட்லி டைட் த எட்டயபுரம் பாலிகார் who had been so active in attempting to secure his person and the polygar of Sivagiri with an appearance of indignant scorn, and when he went out to be executed he walked with a firm and daring air and cast looks of sullen contempt on the polygar his right and left as he passed. ரெண்டு பக்கம் நிக்கிறவங்களுக்கு இந்த காட்டி கொடுத்தவங்களை அப்புறம் கேவலமா ஒரிஜினல் கட்டவன் பாத்துங்க, அதை தான் அப்படியே பண்ணிருக்காரு சார், தானே டெவலப் பண்ணி பண்ணிருக்காரு. இது பிற்காலத்தில் ஒருத்தர் மிஸ்டர் ராம்குமார் கேட்டிருக்காரு, எப்படிப்பா நடிச்சிங்கன்னு. ஏடா பெரிய வீரன் சொல்றான், அழுதுகிட்டே நடந்திருப்பான், அதனால நான் அந்த கம்பீரமா நடந்துட்டேன். இது இதுதான் சிவாஜி கணேசனுடைய அந்த இமேஜினேஷன் பவர். அவர் தனக்குத்தானே டெவலப் பண்ணதுனா ஜாஸ்தி. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நடிகனை பற்றி அவரிடம் இருக்கக்கூடிய மனித இயல்புகளை நாம் இன்னொரு முறை பேசுவோம்.
அவன்தான் நடிகன் என்று மதிப்புக்குரிய முரளி அவர்கள் சொன்னதை போல அதனுடைய முதல் நிகழ்ச்சியாக இன்றைக்கு மிக நன்றாக நடந்திருக்கிறது. நான் திரு ராமசாமி அவர்கள் கொடுத்த வாக்குறுதிப்படி 8:30 நான் முடிக்கிறேன். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. அனைவருக்கும் நன்றி. இந்த வருகை தந்த மரியாதைக்குரிய திரு ராம்குமார் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும், திரு சண்முகம் அவருடைய துணைவியார் இங்கே வந்திருக்கிறார்கள், டூலெட் படத்தினுடைய ப்ரொடியூசர் பிரேமா வந்திருக்காங்க, டூலெட் படம் இப்போ 32 அவார்ட்ஸ் வாங்கிச்சு பாருங்க, அந்த ப்ரொடியூசர் வந்திருக்காங்க. என்னுடைய வேண்டுகோளை ஏற்று எல்லோரும் நன்றி, எனக்கு வாய்ப்பு அளித்த இதுக்கு தொடர்ந்து நம்ம நடத்துவோம். திரு ரமணன் அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இதுக்கு வித்திட்டவர் ராம்குமார், செயல்படுத்தியவர் இசைக்கவி ரமணன் என்றால் அது மிகையல்ல. நல்லதொரு நிகழ்ச்சி, எனக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பு. அடுத்த எபிசோட்ல நம்ம அடுத்து பார்ப்போம். ஐயா நீங்க அடுத்து வந்துருங்க. அடுத்த வட்டம் பாராசக்தி மனோவர்.